மாதவன் சொன்ன விஷயங்கள் வெளியே நிறைய இடத்துல கேட்டது படிச்சது அப்படின்றது இருந்துச்சு இன்னைக்கு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த கோர்ஸ்ல வந்து ஷார்ட்டாவே குடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு அதான் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுல இருந்து வெளியே வரதுக்கு இப்ப ஓரளவுக்கு வெளியே வந்துட்டேன் இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த எட்டு வருஷம் நான் எங்க கேட்டு யார் யாரு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அது இந்த ஒன் ஹவர்ல இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல வந்து ஷார்ட்டா இதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது இன்னும் கேஸ் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ப்ரோ எதுவுமே இல்லாத விஷயத்த நம்ம தான் பெருசாக்கி இது பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளாரிட்டா இருக்கு இந்த உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அனைவரையும் இந்த காலை வேலைல ஆஹ் சந்திக்கிறது இல்லை ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தும் உங்களுக்கு இந்த பேட்ச்ல இத்தனை தான் கிடைக்கணும்னு இருக்கு அதனால வந்திருக்கீங்க இது நீங்க தீர்மானிக்கிறது கிடையாது அது இறைவன் தீர்மானிக்கிறது ஏதோ இங்க வந்துட்டீங்க உங்களை ஏதோ ரொம்ப படுத்தி பேசணும் உங்களை ரொம்ப உயர்வா பேசணும் ஏதோ நாகரிகத்திற்காக இந்த மேடை நாகரிகத்திற்காக சில விஷயங்கள் பேசணும் அந்த மாதிரி பேசணும் அப்படின்றதுலாம் நிஜமா கிடையாது சத்தியமா அது கிடையாது சில விஷயங்கள் இந்த மாதிரியான சில உபதேசங்கள் இந்த இறைவனை பத்தின பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நார்மலா ஒரு பர்சனுக்கு போய் சேராது அது யார் தீர்மானிக்கணும் அப்படின்னா அந்த இயற்கையை தீர்மானிக்கணும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் பல பேர் கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிடுவாங்க ஆனா வர முடியாது சார் சாரி சார் நான் போன வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணேன் ஆனால் வர முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க எத்தனையோ இடங்களுக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நிறைய பேர் போய் உக்காரணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அந்த குடும்ப சூழல் அப்படி இருக்காது இது பண ரீதியாக சொல்லலை அனுப்ப மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டாங்க இல்லை ஏதோ ஒரு சூழல்னால அவங்களுக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் சும்மாலாம் ஒரு விஷயத்த இறைவனை பத்தி பேசக்கூடிய இடத்துல சும்மா போய் சேராது ஏன்னா ஏன் போய் சேராது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன் போய் சேராது ஏன் இறைவன் எல்லாருக்கும் அதை கொடுக்க மாட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஒரு தகுதி எப்ப வருதோ அப்பதான் போய் சேரும் அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தகுதி பெற்றவர்கள்னு அர்த்தம் அப்ப எப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப எல்லாருமே தகுதியானவங்க கிடையாதா எல்லாருமே சமம் தானே அப்படின்னா நீங்க செய்த வினைகளுக்கு ஏற்றாறு போல உங்களோட பிராப்தத்திற்கு ஏற்றாறு போல இந்த விஷயம் உங்களோட காதுக்கு வந்து சேரணும்னு இருக்குது அதனால வந்து சேரும் சும்மாலாம் அப்படி வந்து இறைவன் ஓகேவா முன்னாடி உனக்கு பாசு நீ போ அடுத்து நீ வா நீ போ நீ வா அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா எப்போ உங்களை நீங்க உயர்த்திக்கிறீங்களோ அப்பதான் கொடுப்பார் எப்படி எப்போ உங்களை நீங்க உயர்த்திக்கிறீங்களோ எப்படி உயர்த்திக்கிறது எப்படி உயர்த்திக்கிறதுங்க பணம் அளவால உயர்த்திக்கிறதா பணம் என்கிட்ட இருக்குதுங்க ஒரு நாலு கோடி இருக்குதுங்க உயர்த்திக்கிட்டாங்க இறைவன் வருவாரா சத்தியமா வர மாட்டாரு நாலு கோடி நானூறு கோடி வச்சிருந்தாலும் இறைவன் உங்ககிட்ட வர மாட்டார் எப்ப தெரியுமா இறைவன் வருவார் உங்ககிட்ட கருணையோடு இருக்கிறீர்களோ மற்ற உயிர்களுக்கும் அன்பாகவும் மற்ற உயிர்களுக்கு இருக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு இறைவன் வருவார் உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கணும் மற்ற நேரங்கள்ல மியூட் பண்ணி வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும் அப்ப இறைவன் எதுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கருணையில தான் இருக்கிறாரு இறைவன் எங்க இருக்கிறாரு மிகப்பெரிய கருணையில இருக்கிறாரு அப்ப நீங்க அந்த கருணைக்கு போனீங்கன்னா இறைவனை நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இறைவனை பார்க்கணுங்க இறைவனை பார்க்கணுங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இறைவனை பார்க்கறதுக்கான வழியை எதுவுமே நம்ம தேடுறதே இல்லையே இப்போ ஒரு ட்ரெயினும் வேகமா போகுது உங்களோட ட்ரெயின் வேகமா போகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் வேகமாக போகுதுன்னு வச்சுப்போம் இப்போ அந்த ட்ரெயினில் தான் இறைவன் இருக்கிறாரு அப்போ பக்கத்தில் போகிற ட்ரெயினில் இறைவன் இருக்கிறாரு நீங்கள் போகிற ட்ரெயினில் நீங்கள் இருக்கீங்க இப்போ ரெண்டுமே சமமான ஸ்பீடில் போகும்போது அந்த ட்ரெயினில் யார் இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுமா முடியாதா உங்கள் ட்ரெயின் ஒன்று ஸ்பீடாகவோ இல்லை ஸ்லோவாகவோ இல்லை அந்த ட்ரெயின் ஸ்பீடாவோ ஸ்லோவாவோ போகுது அப்படின்னா அந்த ட்ரெயினில் யார் இருக்காங்கன்றது உங்களால் பார்க்க முடியுமா அது ட்ரெயினுன்னு எடுத்துங்க பஸ் எடுத்துங்க எது வேணா எடுத்துங்க பார்க்க முடியுமா முடியாதா ஒரு நீங்க உங்களோட வண்டி ஸ்லோவா போச்சுன்னா ஒன்னு அந்த வண்டி ஸ்பீடா போயிடும் இல்லை ரெண்டுமே நூறு கிலோமீட்டர் வேகத்துல சமமா போகுது அப்படின்னா இப்போ உங்களால இந்த இதுல யார் இருக்கிறான்னு உங்களால் பார்க்க முடியுமா முடியும் முடியுமா முடியாது என்னங்க ரொம்ப சிம்பிளா தானே பேசுறோம் உங்களுக்கு முடியும் முடியும் சார் முடியும் ஏன்னா ரெண்டுமே செம்ம அளவுல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னோ அங்க யார் இருக்கான்றதை உங்களால பாக்க முடியும் அப்ப என்னன்னா இறைவன் ஒரு ரேஞ்சில இருக்கிறார் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிற அந்த ஃப்ரீவன்சிக்கு போனாதான் உங்களால பார்க்க முடியும் நீங்க ஒரு ஃப்ரீக்குவன்சில இருந்துட்டு அவரு ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்தா உங்களால பார்க்க முடியாது பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மள நம்ம மாத்திக்கிறதுக்கு முதல்ல தகுதி தகுதியோட மாத்திக்கிறதுக்கு நம்ம அங்க அயத்தப்படல அங்க நம்ம முற்படல்ல அங்கே நம்ம முன் வரவே இல்லை நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஆனால் எல்லாமே நடக்கணும்னா எதுவுமே நடக்காது நடக்கவே நடக்காது நீங்கள் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் தவம் பண்ணாலும் திருமுலர் மாதிரி மூவாயிரம் வருஷம் நீங்கள் தவம் பண்ணாலும் மூவாயிரம் விகித மூவாயிரம் வருடத்திற்கு விகிதத்தில் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு பாட்டை நீங்கள் திருமூலர் மாதிரி எழுதினாலும் இறைவனை அடைய முடியாது ஏன் அடைய முடியாது அப்படின்னா உங்களோட தகுதி வளரலன்னு அர்த்தம் உங்களோட தகுதியை நீங்கள் வளர்த்துக்கல தகுதியை வளர்த்துக்காம இறைவன் உங்ககிட்ட மாட்டார் அப்ப அந்த இறைவன் யாருக்குள்ள இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா நமக்குள்ள தானே இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு தான் இருக்கிறாரு என்னங்க நமக்குள்ள இருக்கிறாருன்றீங்க ஆமா தான் இருக்கிறாரு இது எவ்வளவு சூட்சமமாக இருக்கு அப்படின்னா ஒரு திருடன் என்ன பண்றான்னா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள பாக்குறான் அதாவது திருடன் வந்து ஒரு கல்யாண வீடுன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்றான்னா நைட் அங்கே வந்து ஸ்டே பண்றான் பார்த்தோம் ஒரு பெரிய அந்த மணமகள்க்கு போடக்கூடிய நகைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ பார்த்துடுறான் உள்ள வரான் ஓகே இன்னைக்கு நைட் இதை எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் அவனுக்கு நான் பேசுற கேக்குதா ம் கேக்குதுங்க சார் இன்னைக்கு நைட்டில் எடுத்துட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பிடலாம் அந்த நகை எவ்வளவு விலை இருக்கும்னு அவனுக்கு ஒரு பிளான் என்ன பிளான் அப்படின்னா என்ன அவனோட எண்ணம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி போல நம்ம அந்த ஒரு நகையை அடிச்சிட்டு கிளம்புனா யாரும் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க பெருசா யார் எல்லாம் தூக்கத்துல இருப்பாங்க நிறைந்த தூக்கத்துல இருப்பாங்க அதனால அந்த டைம்ல அடிச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்லி அவனோட பிளான் சரி அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கிறான் மண்டபத்திலேயே படுக்கிறான் படுக்கிறான் அவனு எந்திரிச்சு நடக்கிறான் அப்படியே யோசிச்சிட்டு இருக்கான் இந்த நகையை அடிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா வரலாம் ஓகே அதுல இவ்வளவு இதுக்கு இவ்வளோ ரேட் வரும் இதுக்கு இவ்வளவு ரேட் வரும் சரி அதை செட்டில் பண்ணிடலாம் இதை செட்டில் பண்ணிடலாம்னு திங்க் பண்றான் எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க மண்டபத்துல யாருமே தூங்காம இல்லை எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சரியான தூக்கம் இவன் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் தேட ஆரம்பிக்கிறான் நகை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்படியே போய் பாக்குறான் ஆஹ் இதுல மணமகள் அறையில பாக்குறான் நகையை நகை பெட்டியை தேடுறான் காணும் மணமகன் அறையில ஒரு வேலை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு போய் நகை நகைப்பெட்டியை தேடுறான் காணும் அப்படியே மண்டபம் முழுவதும் தேடி 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 காலையில ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவனுக்காக ரொம்ப வருத்தம் ஐயோயோ நகை அடிக்கலாம் தானே உள்ள வந்து படுத்தோம் நகை பெட்டியும் காணும் எதையும் காணுமே எங்க தாண்டா இருக்குது அதுன்னு சொல்லி இது பண்ணும்போது கடைசியில ஒருத்தர் அப்படியே நகை பெட்டி எடுத்துட்டு வராறான் இவனுக்கு ரொம்ப சரியான கோபம் ஏன்னா நைட்டு முழுவதும் உட்காந்து தேடி இருக்கிறேன் எங்கடா அந்த பெட்டியை வச்சிருக்கிறீங்க எங்கேயும் நீங்களும் பக்கத்து வீட்டு வீடும் அவனுங்களுக்கு பக்கம் கிடையாது எல்லாம் மண்டபத்துல தான் தங்கியிருக்காங்க எங்க தான் வச்சிருக்கிறானுங்கன்ற தெரியலையே இப்படி கையில் எடுத்துட்டு வரானா இவன் எங்க வச்சிருந்துருப்பான் இதை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போய் கேட்டான் சரி இதை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஐயா ஒண்ணு கோச்சுக்காதீங்க நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் நான் ஒரு தான் இந்த நகை அடிக்கலாம் தான் நான் உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்தேன் நானும் நைட்டு முழுவதும் தேடினேன் ஒன்னும் இந்த நகை கிடைக்கிற மாதிரி இல்ல கிடைக்கல தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க இந்த நகையை எங்க வச்சிருந்தீங்க இல்லைன்னா என்னால் அடுத்த இடத்துக்கு போக முடியாது இந்த நகை எங்க வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா டேய் நீ வரும்போதே தெரிய நீ திருடன் தானு அதனால நீ படுத்திருந்த தலகாணிக்கு கீழே தாண்டா வச்சிருந்தேன்னு நான் எது எல்லா இடத்துலயும் போய் தேடி இருக்கிறான் அவன் படுத்த தலகாணிக்கு அடியில அவன் தேடல அவன் படுத்த தலகாணி கடியில தான் அவர் வச்சிருந்துருக்கிறாரு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா நமக்குள்ளயே தான் ஒளிஞ்சிருக்கிறாரு ஆனா நமக்குள்ள இருக்குன்றதுனால நம்ம தேடாம இருக்கும் புரியுதா விஷயம் இறைவன் எங்க இருக்கிறாரு நமக்குள்ளதான் ஒளிஞ்சாரு அந்த நமக்குள்ள இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதில் தேடல இப்ப வெளியவே தேடி புனித ஸ்தலங்கள்ல இருப்பாரா அப்படின்னு சொல்லி இப்போ இறைவன் அங்க இங்க 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 தேடி 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 கடைசியில எங்கேயுமே இறைவன் இல்ல எங்கேயுமே இறைவன் இல்ல பல பேர் பக்தி பண்றீங்க பல கோயில்களுக்கு போறீங்க நான் கோயில் கிட்டத்தட்ட சைடும் சரி சவுத் சைடும் சரி எல்லா சைடுமே சுத்தி வளர்ந்துட்டேன் அனைத்து கோயிலும் பார்த்தாச்சு ஏதாவது கிடைச்சிருக்குமா கண்டிப்பா கிடைக்கா எதுவுமே கிடைச்சிருக்காது ஏன் தெரியுமா கிடைச்சிருக்காது எவ்வளவுதான் புனித நதிகளில் நீராடினாலும் என்னதான் எவ்வளவுதான் கோயில்களுக்கு போனாலும் உங்களோட ஒழுக்கம் உங்களோட அந்த மனம் கூடிய ஒரு விஷயம் மாறல அப்படின்னா எதுவுமே மாறாது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது மனம் அது செம்மை ஆகல அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது நீங்க எவ்வளவு ஹோமம் வேணா பண்ணுங்க எவ்வளவு ஹோமம் கொண்டு எவ்வளவு வேணா நீங்க தாச பண்ணி பண்ணுங்க இறைவனையே நீங்க முன்னாடி நிறுத்துங்க நீங்க பெரிய லெவல்ல டெய்லி கூட பூஜை பண்ணுங்க ஒண்ணும் உங்களுக்கு பிரயோஜனம் ஆகாது எப்போ அதெல்லாம் பிரயோஜனம் ஆகும் அப்படின்னா எப்போ உங்க மனம் அது செம்மைப்படுதோ அப்பதான் அதெல்லாம் பிரயோஜனம் ஆகும் அதுதான் தாய்மண சாமி சொல்லுவார் மனம் அடங்க என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆஹ் சினம் அடங்க கற்றாலும் எது சினம் அடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனம அதாவது சினம் அடங்க கற்றாலும் என்ன இந்த கோபம் கூடிய ஒரு விஷயம் அடங்க கற்றாலும் மனமடங்க க அடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் என்ன எவ்வளவு சித்திகள் இங்க இருந்து அங்க மாறக்கூடிய விஷயம் நீங்க மாறக்கூடிய விஷயம் பாட்டு நீங்க அப்படி பட்டுன்னு கை நிறைய சாப்பாடு வர்றது எல்லாம் வந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது சின மடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனம் மடங்க கல்லா இருக்கு வாயின் பராபரமே வராது இறைவன் வரமாட்டாரு எப்ப வரமாட்டாரு மனம்ன்ற ஒரு விஷயம் மடங்கல அப்படின்னா இறைவனை பார்க்க முடியாது ஏன் நம்ம சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாரும் சொல்லக்கூடிய பயிற்சிகள் மூச்சை கவனிங்க மூச்ச கட்டுப்படுத்துங்க இதை கவனிங்க அதை கவனிங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நிற்கக்கூடிய ஒரு புள்ளின்னு ஒண்ணு இருக்கு எந்த புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூச்சு அடங்குறதுல தான் மூச்சு அடங்குனா என்ன ஆகும் மனம் அடங்கும் மூச்சு அடங்குனா என்ன ஆகும் மனம் அடங்கும் நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க நீங்க வேணா பயிற்சி பண்ணி பாருங்க ஒரு கோபம் வரக்கூடிய நேரத்துல எப்படி உங்களுக்கு மூச்சு வேகமா ஓடுதுன்னு ஒரு ஒரு வெறுப்பு வரும்போது எப்படி மூச்சு மாறுதுன்னு பாருங்க சந்தோஷம் வரும்போது மூச்சு எப்படி மாறுதுன்னு பாருங்க ஒரு ஒரு உணர்வுக்கும் ஒரு ஒரு உணர்ச்சிக்கும் உங்களோட மனம் எப்படி செயல்படுது அந்த மனம் செயல்படுறதுனால மூச்சு எப்படி மாறுதுன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன கோபம் வரும்போது மூச்சு அவ்வளவு வேகமா ஓட 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 அங்க உங்களுக்கு அந்த ஒரு ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா துடிப்பீங்க இப்ப ஒண்ணு இல்லை அங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த மூச்சை கட்டுப்படுத்தினீங்கன்னா கோபம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும் எல்லாமே ஒரு புள்ளியில வந்து நிற்கும் எந்த புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூச்சை மூச்சு கம்மி ஆகுற புள்ளி அதான் அப்போ மூச்சு கம்மி ஆச்சுன்னா மனம் எல்லாமே அதோட பேஸில் தான் இருக்குது எல்லாமே மனதோட பேஸில் மட்டும்தான் இருக்கு அப்போ நீங்க இந்த பாத் டு என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு அப்போ நம்ம இந்த இறைவன் அப்படின்னு கூடிய ஒரு பாதையில போகும்போது எல்லாம் சமம் அப்படின்னு கூடிய ரேஞ்சில நீங்க இருக்கணும் எல்லாமே இங்க சமம் தான் அப்படின்ற ரேஞ்சில இருக்கணும் நான் எந்த ஜாதி தெரியுமா நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் எந்த வழி வந்தவன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் முன்னேறலன்னு அர்த்தம் இப்போ அந்த காலத்துல பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது ஒரு ஜாதி கிடையாது வர்ணாசுர தர்மங்கள் பிரிக்கும் போது அஹ் நாலு பேரை பிரிச்சாங்க அந்த பிராமணன் சொல்லக்கூடியவங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமின் ஃபேமிலி கிடையாது கல்வியாளன் அப்படின்னு கூடியவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப யாரெல்லாம் பிராமணன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் நல்ல மிகுந்த அறிவோட நல்லா படிச்சிருக்கிறாங்களோ கல்வியில நல்லா தேர்ச்சி பெற்றுக்கிறாங்களோ அவங்களதான் பிராமணன் சொல்லி சொன்னாங்க இப்ப நான் நல்லா கல்வியில நான் நல்லா தேர்ச்சி பெற்றுக்கிறேன் அப்படின்னா என்னோட குழந்தை கல்வியில தேர்ச்சி பெறல நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இல்லை அப்படின்னா அவர் அவங்களுக்கான பேர் பிராமணன் கிடையாது யாரு நல்ல அறிவுடன் யார் இந்த ஒரு உலகத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கான கல்வித் தகுதியில் இருக்கிறாங்களோ அந்த அறிவில் இருக்கிறாங்களோ அவங்களதான் பிராமணன் சொல்லி சொன்னாங்க அவங்களதான் பிராமணன் சொல்லி சொன்னாங்க இந்த காலத்துல நான் வந்து பிராமணன் நான் வந்து இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படின்னு நீங்க உங்களை மிகைப்படுத்தி ரொம்ப பேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஜாதிகள் அப்படின்ற கூடிய ஒரு விஷயம் இங்க இருந்து பிரிக்கப்பட்டது எங்க ஆதியில இருந்துச்சா அப்படின்னா மனிதன் பிறந்த காலத்துல கிடையாது அடுத்தடுத்து சில இந்த வர்ணாசிர தர்மங்கள் பிரிக்கும் போது இந்த ஜாதின்லாம் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னா பாகுபாடு பிரிக்கிறதுக்காக வரல பாகுபாடு பாக்குறதுக்காக வரல எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இவங்க இவங்க இந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் இதுலயே நம்ம போய் மாட்டிக்கிறோம் இது நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எங்களோட ஜாதி என்ன தெரியுமா நாங்க இப்படித்தான் நாங்க வழி வந்தது அப்படித்தான் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா யுவர் லாக் இன் த பாஸ்ட்ன்னு அர்த்தம் நீங்கள் எதுல லாக் ஆகிருக்கிறீங்க பாஸ்ட்ல லாக் ஆகிருக்கிறீங்க எல்லாருமே இந்த பாஸ்ட்ல தான் நம்ம போய் லாக் ஆயிருப்போம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பதிவு உங்களிடம் இருந்து வெளியே வருது அப்படின்னா நீங்கள் பாஸ்ட்ல இருந்து எடுத்து தான் நீங்கள் பேசுவீங்க இல்லைங்க நான் வந்து உங்கள் இப்போ கணவரோ உங்க மனைவியோ வந்து சொல்கிறாங்க நான் வந்து இப்படி பண்ணலான் இருக்கேங்க ஆமா நீ பண்ணி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு எதுல இருந்து வருது அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து வருது ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி சொல்லியிருப்பான் அதையே பண்ணியிருக்க மாட்டான் அதே மாதிரியே உங்க மனைவி அந்த ஒரு மாதிரி பத்து முறை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நாளையிலேருந்து உங்களுக்கு சூப்பராக எப்படி சமைச்சு தரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க சமைக்க மாட்டாங்க அடுத்த வாட்டி சொல்லும்போது எப்படி இருக்கும் ஆமா நீ சமைச்சு கிழிச்சிட்டாலும் அப்படின்ட்டு இருக்கும் ஏன் இருக்குன்னா பாஸ்ட்ல இருந்து வருது எல்லாமே இந்த பாஸ்ட்ல இருந்து வருது அப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்க இருந்து எல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் இருந்து வர்றதுனால நீங்க அங்கேயே போய் லாக் ஆகிருப்பீங்க

அங்க இருக்கக்கூடிய அரசவையில இருக்கக்கூடிய ஆட்கள் மந்திரிகள் எல்லாம் பார்த்துட்டு கேட்கறாங்க யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் ரொம்ப உயர்ந்தவங்க நான் இதை பண்ணுவேன் ஒருத்தர் சொல்ற சரி நான் ரொம்ப உயர்ந்தவர் நான் இதெல்லாம் பண்ணுவேன் சரி ஓகே நீங்க ஆஹ் நான் ரொம்ப பெரிய உயர்ந்தவருங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் சரி நீங்க ஆஹ் நான் இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா ரொம்ப தன்னை மிகைப்படுத்தி பேசுறான் அப்பதான் அவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா வான் குருவியின் கூடு வல்லறுக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றில் இது அப்படின்றாங்க என்னது எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறப்பு இருக்குடா வான்குருவியோட கூடு பார்த்திருக்கியா கீழ இருந்து குருவி உள்ள போகும் வேற எந்த ஒரு உயிரினமும் பாம்பும் அதுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அதோட முட்டைய பதிர பண்ணி வைக்கிற அளவுக்கு அதுக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள அது இருக்கு அது எங்க போய் சிவில் இன்ஜினியரிங் படிச்சது கிடையாது அதுக்கு தனி சிறப்பு வான்குருவின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் கரையான் புத்து பாத்திருக்கீங்களா எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் கரையாது அதை அதோட தன்னோட எச்சிலேயே எடுத்து போட்டு அவ்வளோ அழகா கட்டியிருக்கோம் எங்க போய் இது சிவில் படிச்சுது எந்த சிமெண்ட்டை போட்டு குலைச்சது கட்டுச்சு வல்லறுக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி சிலந்தி வேலை பார்த்துருக்கீங்களா தன்னோட எச்சில எடுத்து அதுவே அப்படியே ஒரு கூட்ட கட்டும் அதுல அது நடந்து போகும் வேற ஏதாவது உயிரினம் வந்தா மாட்டோம் எப்படி அது கட்டுச்சு தேன் சிலந்தி தேன் தேனோட கூடு பார்த்திருக்கீங்க எக்ஸகான் ஷேப்ல இருக்கும் ஓட்ட ஓட்டையா இருக்குது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் வெளியே ஊற்றணும்ல எப்படி ஊத்தாம எப்படி அதில் சேவ் பண்ணி வச்சிருக்கு எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கு ஒரு ஓட்டையா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தேன் ஊற்றணும்ல எப்படி ஊற்றாம அப்படின்னு நிக்குது தேன் சிலர்ந்து யாவருக்கும் அறிதால் யாம் பெரிதும் அல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் நீ தான்டா பெரிய ஆளுன்னு சொல்லாத எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது எல்லாருக்குமே ஒன்று ஒன்று சிறப்பாக வரும் நீ நான் இதுல பெரிய ஆள் அப்படின்னா இன்னொன்று இன்னொருத்த பெரிய ஆளாக இருப்பான் அப்போ நீ எப்படி நான் தான் அந்த உலகத்துலயே பெரிய ஆளுன்னு நீ எப்படி பேசிக்க முடியும் பேசிக்க முடியாது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவம் அப்படின்னா கூடிய எல்லா விஷயமும் நீங்க இங்க எதை பெற்று இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அமையுது இப்ப நீங்க ஒரு தமிழ்நாடு சிஎம்மா நீங்க இருக்கிறீங்க கௌரவமா இருக்கும் அந்தஸ்தா இருக்கும் மாசா இருக்கும் இருக்குமா இருக்கும் எனக்கு இத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்றது ஒரு மாசு இருக்கும் ஏன் நான் சொன்னா இத்தனை பேர் கேட்பாங்கன்ற ஒரு மாசு இருக்கும் இருக்குமா சரி நீங்க சிஎம்மா இல்லாம இப்ப உங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தியா இல்ல சிஎம்க்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி அப்போ அவங்க இவ்வளவு நாளா கொடுத்த அந்த மரியாதை அப்படின்றது சிஎம்ன்ற போஸ்டுக்கா இல்ல சுஹாஷ்கு சுதர்ஷனுக்கு விவேக் கௌதம்க்கு கவிதாவுக்கு இப்படி கொடுத்துருக்காங்களா எப்படி கொடுத்துருக்காங்க சிஎம்என்ற போஸ்டிங்காக போஸ்டிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க நாளைக்கு அதே இடத்துல நான் வந்தாலும் என்ன மதிப்பான் நாளைக்கு இன்னைக்கு நீங்க இழிவா நினைக்கக்கூடிய ரொம்ப லோவா நினைக்கக்கூடிய ஒரு தூக்கி நாளைக்கே சிஎம் பார்க்கலாம் ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு ஆகணும் ஐயா வணக்கம்னு வைப்பான் வைப்பான மாட்டானா கண்டிப்பா வைப்பேன் அப்போ உங்களுக்கான மதிப்பு அங்க கிடையாது நீங்க இருக்கிறதுக்கான மதிப்பு தான் அப்ப நான் பெரிய ஆள் நீங்க நினைச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு நாள் இது உங்களை விட்டு தானே போகுது இந்த போஸ்டிங் எல்லாம் உங்களை விட்டு போக தான் போகுது அப்படின்னு போது ஏன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் வச்சுக்கீங்க அதை நான் வேணாலும் ஏன்னா அந்த நான்கு ஒரு தன்மை இருந்துச்சுன்னா செயல்பட முடியும் ஆனா அது மைண்ட் அளவால நீங்க ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது உள்ள எனக்குள்ள ஆணவமா அது உட்காந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்ப நரம்ப பெருமையா நினச்சுக்கிறதா ஓகேங்க நாற்பது பேரை காலையில நான் வந்து அஹ் கிளாஸ்ல உட்கார வச்சு நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு எத்துக்கிறதா நான் அப்படி எடுத்துக்க கூடாது ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா இங்க வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்றேன் எனக்கும் எதுவும் முழுமையா தெரியாது இங்க க முழுமையாக கற்றவன்றது யாருமே கிடையாது எனக்கு ஏதோ தெரிஞ்ச விஷயத்த நாலு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன் என்னை விட உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியும் பல விஷயங்கள்ல அது எனக்கு தெரியணுன்ற அவசியமும் கிடையாது அப்ப எதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல வரன்றதுக்காக நான் நான் பெரியாள்னு நான் நினைச்சுக்கிறதா நான் தான் இந்த உலகத்தையே கட்டியாளு நான் நினைச்சுக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டேன்னா நம்மளை விட ஒரு பைத்தியக்கார நிலையில இருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது எஸ் ஆரணும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது ஒரு அறுபது வயது பிறந்தவரு அதே ஊர்ல வளர்ந்தவர் அதே ஊர்ல ஸ்கூல் படிச்சவர் அதே ஊர்லயே காலேஜ் படிச்சவரு அதே ஊர்லயே கல்யாணம் பண்ணவரு அதே ஊர்லயே கடைசி காலம் வரைக்கும் இப்ப அந்த ஒரு அறுபது வயசு வரைக்கும் அங்கேயே இருக்கக்கூடியவர் அவரு வந்து ஒரு சின்ன ஃபேமிலில பிறந்தாரு அப்படின்றதுக்காக பெரிய லெவல்ல அவரோட ஏரியால மதிப்பு கிடையாது சின்ன வயசுல இருந்து அறுபது வயசு கிட்ட ஆயிப்போச்சு பெரிய லெவல்ல அவரோட ஏரியால மதிப்பு கிடையாது டெய்லியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வயசானதுக்கு அப்புறம் ஒரு வயசானதுன்னா நான் ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களாம் ரொம்ப இதுவா நினைச்சுக்காதீங்க ஒரு ஒரு ரேஞ்ச சொல்றேன் ஒரு பாதிய இல்லை ஒரு மைல் ஸ்டோன்ல பாதிய தொட்டாச்சில் அதுக்காக சொல்றேன் அப்படியே அந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த தெருவுல போறாரு டெய்லியும் வராரு திரும்ப போறாரு திரும்ப டெய்லியும் வராரு ஒரு பையனும் மதிக்கலை அவர் யாரு ஒருத்தனுமே மதிக்கல போவார் வருவார் நம்மளும் இந்த ஊர்ல தானே இருக்கிறோம் நம்மளும் இந்த ஊர்ல இருந்து பிறந்து இந்த ஊருக்காரன் தானே ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டானேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு சரி அவ்வளோதான் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி டெய்லியும் அவர் வாக்கிங் போறாரு வராரு திரும்ப காலையில வாக்கிங் போறாரு வராரு ஒரு நாள் அப்படி வாக்கிங் போகும்போது அப்படியே மரத்தடியில போய் உக்காரும் போது ஒரு புதையல ஒண்ணு கண்டு எடுத்துட்டாரு புதையல ஒண்ணு கண்டு எடுத்துட்டார் கண்டு எடுத்த உடனே இத வந்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் பார்த்துட்டானுங்க இவருக்கு கிடைக்கக்கூடிய புதையல ஒரு நாலு பேர் பார்த்துட்டான் இதை பார்த்த உடனே ஒரு நாலு பேர் போய் ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க டேய் இன்னைக்கு ராமசாமி நினைச்சது தெரியும் அப்படியே அவர் மரத்துக்கிட்ட போறாரு போன ஒரு புதையாரு ராமசாமியை பத்தி ஈஸியா தெரியல உங்களுக்கு ஒரு நாலு பேர் இல்ல முழுக்க பரவிடும் ஒரு நாலு பேர் நாலு மூலையில போய் சொல்லும் போது ஈஸியா பரவிடுச்சு அவரும் என்ன பண்றாரு எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுல அந்த புதையில வச்சுட்டாரு திரும்ப அடுத்த நாள் அப்படியே வாக்கிங் போறாரு வாக்கிங் போகும்போது ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குற போய் சொல்றேன் அப்படின்னாரு இடத்துக்கு போறாரு ஐயா எப்படிங்க வீட்டுல எல்லாரும் சௌரியமா இருக்கிறாங்களா எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா அப்படின்னு போய் சொல்றேங்க அப்படின்றாரு திரும்ப அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு ஐயா உறவுகள்லாம் எப்படி இருக்கிறாங்க எது இவனை பத்தியே கேட்கல இப்ப உறவுகளை பத்தி கேட்கறாங்க உறவுகள்லாம் எப்படி இருக்காங்க உறவுகள்லாம் போய் சொல்றேங்க அப்படின்னு சொன்னார் ஐயா வீட்டுல எப்படிங்கய்யா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ற போய் சொல்றேங்க அப்படின்னாரு இப்படியே லைனா போக 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 பாக்குறவன் எல்லாம் வணக்கம் வைக்கிறான் பாக்கிறவன் எல்லாம் ரொம்ப அவர் மேல அக்கறை இருக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான் இவரும் என்ன பண்றாருன்னா போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு 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 அப்படியே டிராவல் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வராரு வந்த உடனே போயிட்டு ஒரு சைடு நிக்கிறார் நின்னு உன்ன வந்து குப்புசாமி கேட்டான் உன்ன வந்து சதீஷ் கேட்டான் உன்ன சுபாஷ் கேட்டான் உன்ன வந்து ஆஹ் குட்டன் கேட்டான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரா பேரை சொல்லி 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 சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மனைவிக்கு கூப்பா வந்துருச்சு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு நீங்க ஏதோ செவுத்த நின்று பார்த்து பேசிட்டு இருக்கீங்க என்னதான் விஷயம் அப்படின்னா இல்லமா இதே ஒரு ஊர்லதான் நானும் சின்ன வயசுல இருந்து பிறந்து இங்க தான் படிச்சேன் காலேஜ் தான் படிச்சேன் என் வாழ்க்கையவே இங்கதான் கழிச்சிருக்கேன் ஒரு பையன் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லை இன்னைக்கு உங்க மனைவி சாப்பிட்டாங்களா இன்னைக்கு உங்க கணவர் சாப்பிட்டாரா இன்னைக்கு உங்களை அவர் சாப்பிட்டாரா இவர் சாப்பிட்டாரான்னு இன்னைக்கு பாக்குறவன் எல்லாம் கேக்குறான் அப்ப கேட்டது எனக்கு கிடையாது இதுக்குதான் அதனால வந்து நான் போய் சொல்றேங்கன்னு சொன்னேன் அதனால வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எது போய் சொல்றங்க அதனால நீங்க சொல்லிட்டு எது முன்னாடி இருக்காரு அந்த புதையல் முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்காரு அப்ப இந்த மதிப்பு யாருக்கு அந்த எல்லாம் மதிச்சிருப்பாங்களா கண்டிப்பா இல்ல மதிச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்றோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கௌரவம் அப்படின்னது பணத்தால வரக்கூடிய வரக்கூடாது எதால வரணும் தெரியுமா குணத்தால வரணும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா ஆமா இருக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயா அவரோட இறப்பு இருக்கு எல்லாருமே கடையெல்லாம் சாத்திட்டு தன்னோட பொருளா இன்னைக்கு இன்னைக்கு போய் சம்பாதிக்கல அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு பொருளாதாரமே இல்லை அப்படின்னு கூடிய ரேஞ்சில இருக்கும் போதும் அவருக்காக வந்து கடையை பூட்டிட்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்களா இல்லையா ஏன் நடந்தது காசு கொடுத்தாரா எல்லாருக்குமே அங்க வச்சுங்க வச்சுங்க வச்சுங்கன்ட்டு பணம் பட்டுவாடா பண்ணாரா பணம் பட்டு பண்ணாரா ஏன் ஏன் எல்லாருமே இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் அவருக்காக அப்படி உருகுனாங்க இன்னைக்கும் அப்துல் கலாம் ஐயான்ட்டு போய் அவர் ஒரு முஸ்லீம் இல்லையா அப்துல் கலாம் ஐயா அது ஒரு முஸ்லீம் இன்னைக்கும் கச்சேரிகள்ல சில இடங்கள்ல அப்துல் கலாம் ஐயாவுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க எந்த மாதிரியான இடத்துல ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ல கோயில் ஃபங்க்ஷன்ல அப்துல் கலாம் ஐயாக்காக ஒரு முஸ்லீம் சாங்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கான ஒரு சாங்கு பாடும்போது எல்லாருமே கைத்தட்டி ரசிக்கிறாங்க எல்லாருமே அவ்வளவு இயல்பா எடுத்துக்கிறாங்க ஒரு மதத்துல இன்னொரு மதத்தை போய் பாட முடியுமா இதுக்கு காசு ஏன்னா நான் இருக்கிறது நானு நீ என் மதத்தோட பாட்டு தான் பாடணும்னு தானே இருப்பாங்க அப்போ ஒரு முஸ்லீம் சாங்ஸ் அங்க போய் பாடுறாங்க அப்படின்னா இப்படி ஏத்துப்பாங்க அப்ப அப்துல் கலாம் ஐயோட பேரை சொன்னா ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் ஏன் வருது அப்படின்னா அவர் பணம் பட்டுவாடா பண்ணல என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த மனதை மற்றவங்க கிட்ட கொடுத்தாரு அன்ப கொடுத்தாரு அன்பாக இருக்கிறது அப்படின்றத காமிச்சாரு குழந்தைகிட்டல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி இருந்தாரு டவுன் டு தர்த்தா ஏர்த்தா இருந்தாரு அப்படிதானே இருந்தாரு போய் ஸ்டேஜ்ல உட்கார ஒரு 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 வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் போறதுக்குள்ள அங்க சேர் இருக்காது பட்டுன்னு போய் அவரு பாட்டுக்கு ஸ்டேஜ்ல கீழே உக்காந்துருவாரு அவ்வளவு பெரிய இது இல்ல அப்படி பார்க்கும் போது சில இடத்துல அழுக வந்துடும் அவரை பார்க்கும்போது அவர் கோர்ட் கோட்டு போட்ட சித்தர் அவர் அவர் ஏதோ எல்லாம் விட்டதுனால சித்தர் சித்த நிலையில இல்ல நீங்க நினைச்சுக்காரிங்க கோட்டு போட்ட சித்தர் அவர் அந்த ரேஞ்சுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா உள்ள அவரோட அகம் அப்படி இருந்துச்சு அதனால எல்லாருமே மதிச்சாங்க அப்ப என்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களை மேம்படுத்தி காட்டுது அதற்காக உங்களை நாலு பேர் மதிக்கிறான் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஓகே அது மத்தவன்னுடையது ஆனா அகம் தூய்மையா இருக்கும்போது நீங்க அந்த ரேஞ்சுல இருக்கும்போது அந்த பணத்தெல்லாம் பாக்காம உங்களோட அகத்தை பார்த்து பழகுபவர்கள் இருக்கிறாங்க அந்த ரேஞ்சில ஒருத்தனாவது உங்களை மதிக்கிறானு நீங்க பாக்கணும் ஒருத்தனையாவது நம்மளோட இந்த கெப்பாசிட்டி எது பணத்தோட கெப்பாசிட்டிய வச்சு நம்ம மதிக்க வைக்கிறோமா இல்ல உண்மையாவே இந்த அகத்தோட தூய்மையால ஒருத்தன் நம்மள மதிக்கிறானான்னு கொஞ்சம் நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அகத்தோட தூய்மையால உங்களை சில பேர் மதிக்கிறானே நீங்க நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பணத்திற்காக உங்களை மதிக்கிறான் அப்படின்னா நீங்க அந்த உயர்ந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அதற்காக நீங்க வளர்த்துக்க வேண்டிய இன்னும் பயணம் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் ஜெமினி கணேசன் ஐயாவே எல்லாருக்கும் தெரியும் நிசாரணம் தெரியும்ல ஜெமினி கணேசன் ஐயாவே தெரியும் அவரோட கடைசி காலம் அவர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்காதீங்க அவரோட கடைசி காலம் எப்படி இருந்ததுன்றது அவரோட டிரைவர் என் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் அவர் கூட இருந்த டிரைவர் அவங்களோட பொண்ணு தான் வந்து கமலா செல்வராஜு ஜிஜி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இந்த டெஸ்டி பேபிக்காக சென்னையில் நுங்கம்பாக்கம் கிட்டே இருக்குது அவங்களோட பொண்ணு தான் அங்கே வந்து அப்பா வந்து ஒர்க் பண்ணும்போது அங்கே போவேன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் சொல்லுவார் அவரோட கடைசி காலத்தை பற்றி சொல்லுவார் எல்லாம் அடிப்பாங்களாம் கூட இருக்கவங்க அடிப்பாங்க ஜெமினியினாவ அடிச்சிருக்காங்க இது பணத்தால் அப்ப இருக்கிற வரைக்கும் ஐயா ஜெமினி கிடைச்சா வாங்கியான்னு கதவை திறந்து விட்டு கதவை க்ளோஸ் பண்ணி வாங்கியான்னு அப்படியே தாங்கி ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு வரவேறுத்து பூவை காலில் தூவி உக்காருங்கனு பத்து சேர் எடுத்து உட்கார பத்து சேர எடுத்து போடுவானுங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சேர எடுத்து போடுவோம் இப்படிலாம் இருந்ததுக்கான காரணம் என்ன அவங்க இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து தானே அந்த அந்தஸ்துக்காக தான் இப்போ இது பண்ணியிருக்கான் அப்போ அவங்களுக்கான ஒரு கைகாலலாம் விழுகும் போது ஒரு சோர்வடையும் போது எப்படி மதிக்கிறாங்க மதிக்கல இழிவாதான் நடத்துறாங்க ஏன் இழிவா நடத்துறாங்க பெருசா பெரிய லெவல்ல அகத்தால அவங்க எதுவுமே மத்தவங்களுக்கு செய்யல பெரிய லெவல்ல மத்தவங்களுக்கு வாழலன்னு மத்தவங்களுக்காக வாழ்ந்து இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஒருத்தனாவது உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பான் நீங்க ஒரு நூறு பேருக்கு வாழ்ந்து இருக்கிறீங்க அப்படி அப்படின்னா இந்த இயற்கை உங்களை அப்படி சும்மா கைவிடாது ஒருத்தனாவது உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பான் ட்ரூ நான் அனுபவிச்சிருக்கேன் என் ரியல் லைஃப்ல பல பேரை நான் உதாரணமாக பாத்து இருக்கிறேன் அதனால உங்க கிட்ட சொல்றேன் அப்ப எப்படி வாழணும் மத்தவங்களுக்கு ப்ரோஜன ஒரு வாழ்க்கையாக வாழணும் அட்லீஸ்ட் என் குடும்பத்துலயாவது அப்படின்னு அதை நீங்க பொருட்படுத்துக்கணும் என் அம்மாவுக்காவது என் அப்பாக்காவது என்னோட மனைவிக்காகவாது என்னோட கணவருக்காகவாது என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் சுகமா அவங்களுக்காக நான் வாழ்றேன்ன்ற ஒரு அந்த செல்ஃபிஷா இல்லாம செல்ஃப்லெஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போகணும் போகலாமா கண்டிப்பா போலாங்க இந்த ஏழு நாலு இன்னைக்கு வெயிட் போட்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எவ்வளவு வெயிட்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க என்னங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராமா இல்ல வந்து வெயிட் கெய்னிங்கா அதெல்லாம் கேட்காதீங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க போட்டு வச்சுக்கீங்க அந்த வெயிட்டை அவ்வளவு கீழே தங்கமாக அந்த ஒரு ஏழு நாள்ல மாற போறீங்க போயிட்டு அப்படியே நீங்க ஜிஆர்டிலயோ இல்ல எங்கயாவது லலிதா ஜுவல்லரிலயே போயிட்டு நீங்க அப்படியே உங்களை அடக வச்சிங்கன்னா அப்படியே எடுத்துப்பான் தங்கம் போல கொடுங்க எழுபது கிலோவா கொடுங்க அதற்கான பணம் இதுதான் இப்பயே பல பேருக்கு பிளான் வந்திருக்கும் ஓகே நம்ம மனைவியும் கிளாஸ் அட்டன் பண்ண வச்சுட்டு கூட்டி கொண்டு போய் வித்துடலாம் நம்ம கணவரையும் கூட்டி கொண்டு போய் வித்துடலாம் ஜிஆர்டில எதுக்காக சொல்றேன்னா அகம் அந்த அளவுக்கு தூய்மையாக மாறும்ன்றதுக்காக சொல்றேன் சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் அவ்வளவுதான் பெரிய விஷயத்தெல்லாம் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது பெரிய விஷயத்த நீங்க வந்து இதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அஞ்சு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவசியமே இல்லைன்ற நான் நான் அதை சொல்லக்கூடிய இந்த ஏழு நாள்ல கொடுக்கக்கூடிய டாஸ்க்க கொடுக்கக்கூடிய பயிற்சியை ரெகுலரா அந்த ஏழு நாள் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களோட அகம் எப்படி இருக்குன்ற சொல்லுங்க ஏழு நாள்லாம் கூட எனக்கு தேவையில்லை நான் நான் வந்து சத்தியம் பண்ணி தரேன் ஏழு நாள் கூட உங்களுக்கு தேவையில்லை ரெண்டு டு மூணு நாளுக்குள்ளேயே நீங்க அதை உணர்வீங்க நான் சொல்றத ரெகுலரா நான் ப்ராக்டிஸ் மட்டும் போடணும் டூ டு த்ரீ டேஸ் பட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது இவருக்கு என்ன அவ்வளோ தெரியுமா நேற்று கூட ஒரு கமெண்ட் படித்தேன் உங்களுக்கு லைஃப்லாம் என்ன எல்லாமே தெரியுமா உங்களுக்கு இப்போ என்ன சின்ன வயசில் வந்துட்டு நீங்கள் இப்படி பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் சின்ன வயசில் இருந்தால் பேசக்கூடாதுன்னு எதுவும் அவசியம் இருக்கா அப்படி பார்த்தா வள்ளலார் போய் ஏழு மணி நேரம் பேசியிருக்க முடியாது தன்னோட ஏழு வயசுல ஞான சம்பந்தர்லேருந்து யாரும் பேசியிருக்க முடியாது யாருமே முடியாது அவங்க கூட நான் கம்பேர் பண்ணல ஏன்னா நீ அவனும் ஒன்னா கம்பேர் பண்ணல ஏன் அந்த வயசுல அவர் பேசிருக்கும் போது அப்ப அவரும் அப்படிதானே கேள்வி கேட்டுருப்பாங்க ஏன் சின்ன வயசுல இருந்தா பேசவே கூடாதா என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய எறும்பு கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தாலும் அதை ஏத்துக்க கூடிய மனநிலையில மனப்பக்குவத்துல நீங்க இருக்கணும் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தர் வந்து உக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பேன் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க அப்படின்லாம் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் அப்படிங்களா சூப்பருங்க அப்படின்னு கேள்வி அப்படி வந்து கிட்ட கேட்டு ரசிச்சிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அவனுக்கு எப்ப தெரியுமா அது தெரியும் இந்த மாதிரி விஷயத்த வீடியோல பாத்துருப்பான் நான் என்ன சொன்னானோ அதே ஒரு விஷயத்த நான் வீடியோல எப்பயும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசி வச்சிருப்பேன் அந்த ஒரு விஷயத்த உபதேசம் கொடுத்து பல பேர் அவங்க கிட்ட போய் சொல்லுவான் அப்ப வந்து அவன் கேட்பான் அன்னைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டீங்க இப்ப அவர் வந்து உங்களை அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்பதான் அவனுக்கு தெரியும் ஓகே நம்ம இவனுக்கு தான் சொல்லியிருக்கோம் போல அப்படி நீங்க இருக்கணும்ன்ற நான் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாதுங்க அப்படின்ற போலயே இருக்கணும் எப்படி இருக்கணும் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரியே இருக்கணும் எப்ப தெரியாது 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 தெரியாதுன்ற ரேஞ்சில நீங்க இருக்கீங்களோ அப்ப உங்களுக்கு இறைவன் அவ்வளவு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன் தெரியுமா தெரியாதுன்னு போது நீங்க வந்து கிளாஸ ஓபன் பண்ணி வைக்கிறீங்க தெரியும் போது நீங்க கிளாஸ மூடி வைக்கிறீங்க கிளாஸ் மூடி வைக்கும் போது உங்களுக்குள்ள எதுவுமே வந்து சேராது எப்போ தெரியாதுன்றிருக்கீங்களோ அப்ப நீங்க ஓப்பன்ல வச்சிருக்கீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இறைவன் ஏதோ ஊற்றணுமோ அந்த கிளாஸ்ல ஊற்றி உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்சராக போட்டு கொடுப்பாரு நீங்க குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கன்ற நான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு உட்காந்தீங்கன்னா என்ன ஆராய்ச்சி பண்றதுக்காகவோ இல்லை வந்து எல்லாம் சொல்றானே இவன் இதை கடைபிடிச்சானா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணாலோ உங்களுக்கு அது புரோஜனம் மாட்டுறது ஏதாவது புரோஜனம் இருக்கா என்ன ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது புரோஜனம் இருக்கா அப்படி ஆராய்ச்சி பண்றீங்கன்னா என்கிட்ட எது இல்லைன்னு இப்பயே நான் சொல்லிடுறேன் அந்த வடிவ காட்டு வரல பாய்க்கிட்ட அப்படி காட்டிடுறேன் வேணாம் எதுவுமே இல்ல அப்படின்ற என்ன ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது யார ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு புரோஜனமும் உங்களுக்கு கிடையாது சிம்பிளா சொல்றேன் ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கலாமே தவிர அவங்கள ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் கிடையாது கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க யார் எங்க எது சொன்னாலும் கருத்துக்களை எடுத்துக்கங்க அந்த பேர்சன்களோட ஆராய்ச்சிக்குள்ள நீங்க போனீங்கன்னு வைங்களேன் அவங்கள முழுமையாக நீங்க உணர முடியாது தெரிய முடியாது அவங்கள புரிஞ்சுக்க முடியாது

இல்லங்க ஏதோ காலி டம்ளரா இருக்கு காலியான பாத்திரத்தை தமிழை வைக்க கூடாதுக்காக கவுத்து வைக்கிறீங்க ஒருத்தர் சொல்லலாம் இல்லங்க வேற எதுவும் பூச்சி எல்லாம் உள்ள போயிடக்கூடாதுக்காக கவுத்து வைக்கிறீங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆன கருத்துக்கள் நான் செஞ்ச செயல்ல இருக்கும் எஸ் ஆரணும் நான் செஞ்ச செயல்ல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஓகே அதுக்காக பண்ணியிருப்பாரு போல ஓகே எதுக்காக பண்ணியிருப்பாரு போல ஏதோ உள்ள ஆவி அடைச்சிருக்கிறாரு போல இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஆனா உண்மையாவே நான் என்ன இன்டென்ஷன்ல பண்ணன்றது யாராலையும் சொல்ல முடியாது அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து நீங்க ஏமாந்துறீங்களே தவிர அவங்க என்ன நோக்கத்துல பண்ணாங்கன்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றோம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடுத்துங்க அவங்கள ஆராய்ச்சி பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு நாள் எல்லாம் தேவையில்லை ஈஸியா உடனே இமீடியட்டா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும் ஞானம் கூடிய ஒரு விஷயம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா எப்ப தெரியுமா கிடைக்கும் ஞானம் எப்ப கிடைக்கும் தெரியுமா ஞானம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களோ இலை பறித்து வாயிலிட்டு சுவை முன்னே கிட்டும்ன்றாங்க எப்படி இலை பறித்து வாயிலிட்டு சுவை முன்னே கிட்டுமா எது ஞானம்ன்றது ஞானம்னா தெளிவுன்னு அர்த்தம் ஒன்னுத்த பத்தின சிந்தனை உங்களுக்கு ஒன்னுத்த பத்தின யோசனை உங்களுக்கு வருது அந்த யோசனையால உங்களுக்கு ஒரு தெளிவு வருதுன்னு அதான் ஞானம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கிற பார்வையை மாறும் நீங்க இப்ப ஒரு மாதிரியான பார்வையில பார்க்கறீங்கல்ல எப்படி பார்வை மாறும்னா எப்படி வேற மாதிரியான விஷுவல் தெரியுமா அப்படி கிடையாது உங்களோட உள்ள சிந்திக்கிறீங்களா அந்த தன்மை மாறும் சத்தியம் பண்ணி சொல்றோம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல தன்மை மாறும் இன்னொருத்தன் நார்மலா பேசிட்டு இருப்பான் அவன் கூட கனெக்டே ஆக முடியாது ஏன்னா அவன் வேற மாதிரி பேசிட்டு இருப்பான் நம்ம அதை பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும் அந்த ஃபேமிலியில என்ன ஆச்சு தெரியுமா அவங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு எடுப்பான் அப்படின்னு போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் இறைவனோட செயல் அப்படின்னு நீங்க நின்றுருவீங்க அவன் என்ன பண்ணுவான் அது என்ன நடந்துச்சு தெரியுமா எப்படி நடந்துச்சு தெரியுமா அங்க என்ன ஆச்சு தெரியுமா இப்படிலாம் பேசிட்டு இருப்பான் அதுலேயே நின்றுட்டு இருப்பான் நீங்க எப்படி மாறிடுவீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்கு நடந்திருக்குது அது இறைவனோட செயல் அது ஏன் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்குள்ள போயிட்டு நீங்க விளக்கிடுவீங்க அப்ப இந்த மாதிரியான பக்குவம் எப்ப வரும் அப்படின்னா எப்ப மனம் அது செம்மையாகுதோ அப்ப வரும் மனம் செம்மையாகிறதுக்கு என்ன விஷயம் இறைவன் ஒரு விஷயம் எப்ப நீங்க எடுத்து முன்னெடுத்து போறீங்களோ அப்போ ஏற்படும் இதுன்னு தான் சொன்ன சின மடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயன் பரபரமே மன மடங்கு அப்படின்னா எதுவுமே இல்லை உங்களுக்குள்ளதான் என் இறைவன் இருக்கிறாரு அந்த இறைவனை உணருங்க இதை சொல்லாத ஆட்களே கிடையாது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படின்றாரு யாரு சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த ஜோதி உள்ள இருக்குது ஜோதி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அத நாடுற 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 நாட்களும் கழிஞ்சு போச்சு தேடி 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 தேடுறேன் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுறேன் தேடி 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 ஓடி 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 எல்லா இடத்துலயும் பாக்குறேன் எங்கேயுமே இல்ல தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 இருந்த கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளீறு என்னிலே இருந்திருந்து இருந்து நானும் கொண்டு நேர்றாரு எது எங்கெங்கயோ இருக்குன்னு தேடி ஓடணண்டா எங்கேயும் இல்ல கடைசியில எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் எங்கதான் இருக்குன்னு நான் எப்படி காட்ட முடியும் அதுக்கப்புறம் எவனுக்கும் காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்குள்ளேயே இருந்து இருந்து பார்த்து பார்த்து அது என்னான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு இன்னும் எத்தனை இடத்துல வேணும் நம்மளுக்கு இன்னும் எத்தனை பேர் சொல்லணும் மாணிக்க வாசகர் சாமி கதறி இருக்கிறாரு கதறி இருக்கிறாரு தான் திருவாசகம் தெரியுமா இறைவன் கை கொடுத்து தூக்கம் வந்தாரு தூக்கம் வரும்போது ஆஹ் நான் இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி விட்டாரு இறைவனை வா உன்னை கூட்டிட்டு போறாரு இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு மாணிக்கவாசகர் அப்புறம் அவருக்கு ரியலைஸ் ஆகுது ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே ஒரு குழந்தைகிட்ட ஒரு தங்க தட்டை கொடுத்தா அது எப்படி வீசி விளையாடுமோ அப்படி வீசி விளையாடிட்டேன்னு அது தங்கம் தான் அப்படின்றது அரும்ப தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்பதாண்டா வருவே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுறதுதான் வந்து திருவாசகம் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே அப்படின்னு கதறி அழுவார் எப்பதான் வருவ எப்ப உனக்குடன் நான் இரண்டு நேரம் கலக்குறது ஏன் அவங்களே ஏன் அப்படி கதறி அழுதுக்கிறாங்க ஏன் பட்டினத்தடிகள் இப்படி சொல்றாரு மீண்டும் ஒரு அன்னை வயிற்றில் ஊன் வாராமல் கான் அப்படின்னு மீண்டும் இன்னொரு அன்னையோட வயிற்றுல என்ன பிறக்க வச்சிடாத அத்தனை பிறப்பு பிறந்துட்டேன் மாணிக்க வாசகர் சாமி சொல்றாரு புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விறகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் கவனிக்கணும் பிறந்து இழைத்தேன்றாரு பிறந்து வாடினேன்னு சொல்லலை வாடி போறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் இமிடியேட்டா அப்படி வாடிடும் இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இமீடியேட்டா நம்ம வாடிடுவோம் இழைச்சு போறேன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் இப்போ சாப்பிடாம இருந்தால் ஒரு நாலு நாள்ல இழைக்கலாம் இலைக்க ஆரம்பிப்போம் கரெக்டா அப்போ பிறந்து 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 இழைத்தேன் அப்படின்றாருன்னா எத்தனை பிறப்பு அவர் பிறந்திருப்பாரு அதனால இழைத்தேன்னு சொல்றாரு வாடினேன்னு சொல்லலை சோர்வானன்னு சொல்லலை இழைத்தேன்னு சொல்றாரு ஏன் இழைத்தேன்றாரு அப்ப அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்திருக்கிறாரு பிறந்து 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 இழைச்சிட்டேன்டா நான் இவ்வளவு பிறப்பு பிறந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் பிறக்க கூடாது உங்க கூட நான் இரண்டரை கலக்கணும் அப்ப இரண்டரை கலக்கணும்னா நான் என்ன பண்றது உங்க கூட நான் வந்துரு என்ன எடுத்துக்கோ இதத்தான் வள்ளல் பெருமானும் அழுதார் கதறி கதறி அழுதார் ஏன் அப்போ அதெல்லாம் நிகழுது வள்ளல் பெருமான் வந்து அழுகுறாரு அழுத உடனே இறைவன் முன் வந்துட்டாரு வந்த உடனே மீண்டும் அழுகுறாரு என்னையா எதுக்கு அது இவ்வளவு நாளா நான் வேணும் வேணும்னு கேட்டேன் நான் வந்துட்டேன் மீண்டும் அழுகிறேன் இல்ல நீங்க எனக்கு வந்துட்டீங்க இன்னும் இத்தனை மக்கள் இருக்கிறாங்களே இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் வரப்போகுது எப்படி இதெல்லாம் தெரிய போகுதுன்னு நினைச்சு அதுக்கு அழுதுறேன் அப்படின்ற எல்லாருமே இந்த அடுத்து பிறவா பெருநிலை பிறவா பெருநிலை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு நோக்கத்துக்குள்ள உள்ள வந்தோன்னா நான் பிறக்க கூடாதுங்க அடுத்து அப்படின்ற ஒரு விஷயமா முன் வந்து நிக்கிது ரீஇன்கார்னேஷன் இருக்கக்கூடாது அப்ப ரீஇன்கார்னேஷன் இருக்கக்கூடாதுன்னா என்ன மீண்டும் நான் பிறக்க கூடாதுன்னா என்ன அதற்கான விஷயத்த செய்யணும் இல்ல அதற்கான பக்குவ நிலையில இருக்கணும் நீங்க தவம் பண்றீங்களோ பதினஞ்சு வருஷம் தவம் பண்றீங்களோ இருபது வருஷம் தவம் பண்றீங்களோ அதெல்லாம் பிரோஜனம் அளிக்குமா அளிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா எது விட ஈஸியான கத்து தராருன்னா கருணையோட இருக்குன்னு கத்து பெருமான் அவரும் சொல்லியிருக்கிறாரு அஹ் பட்டினத்தடிகள் மீண்டும் ஒரு அன்னை வயிற்றில் ஊன் வராமல் கான் மீண்டும் நான் எந்த ஒரு அன்னையோட வயிற்றிலும் பிறக்க கூடாது எத்தனை எத்தனை அப்பனோ எத்தனை எத்தனை அம்மையும் எப்படி எத்தனை எத்தனை அம்மையும் எத்தனை எத்தனை அப்பனோ எத்தனையோ அம்மா எத்தனையோ அப்பா ஒரு ஒரு ஜென்மத்துல ஒரு ஒருத்தவங்களோட வயித்துல பிறக்குறேன் இந்த ஜென்மத்துல உங்களோட வயிற்றுல பிறந்திருக்கன்ற நீ எனக்கு அம்மா அவ்வளவுதான் நீ ஒரு ஒரு ஜென்மத்துல நீ எனக்கு அம்மா கிடையாது இப்ப நான் ஒரு பிள்ளையா இருக்குன்னா அடுத்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஒரு இதுலயே அடுத்த நிலையில எப்படி போயிடுவோம் நம்ம ஒரு அப்பாவா ஒரு தானே போவோம் அடுத்து திரும்ப நம்மளுக்காக ஒரு குழந்தை இருக்கும் அப்புறம் திரும்ப நம்ம திரும்ப மீண்டும் பிறப்போம் எப்படி பிறப்போம் அதுக்குள்ள நம்ம இறந்துட்டேன்னா மீண்டும் உங்களோட குழந்தையோட வயிற்றுலயே நீங்க பிறக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு எத்தனை யோனிகள் எத்தனை எத்தனை இடத்துல பிறந்து 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 இப்படி வந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதறி அழுகுறாங்க ஏன் அழுகுறாங்க மீண்டும் மீண்டும் இங்க பிறந்துட்டே இருந்தா எப்படி நான் உன்ன வந்து சேர்றது ஏங்க இங்க பிறக்கிறதுனால என்னங்க பிரச்சனை அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆல்ரெடி மாயை மாயை மாயேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ள டீப்பா போக்க நான் சும்மா மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன் மாயேன்னு சொல்லி சொல்றோம் எங்க இருக்கிறோன்னே தெரியல எதுக்கு வந்துருக்குறோன்னு தெரியல இறைவன் படைத்தது ஒரே ஒரு விஷயத்த தான் பசி அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த தான் உருவாக்குனாரு இந்த பசிக்கு பின்னாடி தான் இவ்வளோ விஷயம் ஓடுது நீங்க இங்கே கார் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் நீங்க பஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இங்கே ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் நான் வந்து இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கேன் அதில் ஒரு நாற்பதாயிரம் பேர் வேலை பார்க்கறோம் அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாமே எங்கே போய் கடைசியில் நிற்கும் அப்படின்னா அந்த பசின்ற ஒரு இடத்துல தான் நிற்கும் அதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம் அத தாண்டி நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம இங்க தேவையில்லாத தேடிக்கிட்டதுதான் கடைசில எங்க நிக்கும் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க எதுக்காக சம்பாதிக்கிறீங்க சுகமா இருக்கணும் சுகமா இருந்தா நல்லா சாப்பிட முடியும் கரெக்டா சாப்பிட முடியும் வயிற்றுக்கு கடைசியில எதுக்கு ஓடுறோம் சாப்பாட்டுக்கு ஓடுறோம் சாப்பாட்டுக்கு தான் ஓடுறோம் உண்மையில சாப்பாட்டுக்கு தான் ஓடுறோம் வேற என்ன இருக்குங்க வேற என்ன இருக்கு ஏதாவது புரோஜனமா இருக்குதுங்க இதுக்காக வந்திருக்குங்க சொல்லுங்க பாப்போம் கடைசியில எதுக்கு ஓடுறோம் புவா அதுக்குதான் ஓடுறோம் ஆனா அதையே கரெக்டா பண்றது கிடையாது அதையே கரெக்டா பண்றோம்னா சாப்பிடறது கரெக்டா சாப்பிடறது கிடையாது எப்படி சாப்பிடன்றதும் தெரியாது இந்த உடம்புனா என்னன்றது தெரியாது எதுக்காக வந்திருக்குன்றது தெரியாது இப்படி ஆல்ரெடி இப்படி இருக்கக்கூடிய இதுல இன்னும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வருது அடுத்து அடுத்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துல மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்துல பேரழிவு நீங்க பாப்பீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால மிகப்பெரிய பேரழிவு மிகப்பெரிய பேரழிவு பேரழிவு அப்படின்னால பெருசு நான் ஏன் இத்தனை வாட்டி சொல்றேன்னா அது தெரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன் ரொம்ப பெரிய அழிவு இருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால சாதாரணமா அது அது நினைக்கும் போது எனக்கு ரெண்டு நாளா தூக்கமே வரல தெரியுமா போய் படுத்தா எனக்கு இதுதான் வரும் ஐயோ இப்படி இருக்கு எப்படி எப்படி இதெல்லாம் பேசி நம்ம என்ன பண்றது எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கோம் கம்முனுக்கு கம்மு விட்டுரலாமா அப்படியே இப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயத்த நோக்கி இந்த உலகம் ஆஹ் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போறேன் அடுத்து ஒரு வளர்ச்சிக்குள்ள கொண்டு போறேன் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக நல்ல விஷயம் உண்டு ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வருது இல்லையா இதே இதனால பெரிய அழிவுக்காக இந்த உலகம் அதை நோக்கி போயிட்டு இருக்குது பெரிய அழிவு அது என்னன்றத ரொம்ப சில நல்ல ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ்ல தெளிவா சொல்ல முடிஞ்சா சொல்றேன் அதற்கான இப்ப நேரம் கிடையாது ரொம்ப டீப்பா வந்து உட்காந்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சின்னதா மட்டும் சொல்றேன் இறந்து போனவங்கள மீண்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அதை மட்டும் நினைச்சுக்கோங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணிக்கீங்க இறந்து போனவங்கள மீண்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற திங்க் பண்ணீங்க அதுலயே நீங்க கற்பனை பண்ணீங்க எப்படி எல்லாம் இருக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்க அப்படிப்பட்ட ஒரு உலகம் மீண்டும் ஒண்ணு உருவாக போகுது அப்படின்னு போது மிகப்பெரிய அழிவை நோக்கி இந்த உலகம் பயணிச்சுட்டு இருக்குது சரி அப்போ இந்த நான் அந்த அந்த அடுத்த பிறவா பெருநிலை அடையணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒருத்தரோட நோக்கமாக இருக்குது அப்போ நம்ம வந்து அடுத்த இங்கே பிறக்கக்கூடாது அதுதான் மேட்ரு அப்போ அடுத்த பிறவா பெருநிலை அடையணுன்னா என்ன பண்ணுறாரு நான் சொல்லக்கூடிய சில சில விஷயங்களை கடைபிடிங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் போவீங்க ஏழு நாளில் கடைபிடிச்சா கிடையாது ஏழு நாளில் கடைபிடிக்கிற மாதிரி தான் நான் எல்லாருக்குமே முக்தி கொடுத்து அனுப்பிச்சிடலாமே அது ரெகுலராக உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணணுன்ற நான் சொல்லுவேன் மேட்ரை சொல்லுவேன் நீங்கள் ரெகுலராக உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி அடுத்த கட்ட நிலையை நீங்கள் அடைஞ்சிக்கங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்றாங்க எது பிறவி என் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் மீண்டும் மீண்டும் இங்க பிறந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னா இன்னும் அவன் அந்த பிறவி கூடிய அந்த கடல்ல நீந்தலன்னு அர்த்தம் யாரெல்லாம் நீந்திட்டாங்களோ இங்க மீண்டும் பிறக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு மீ வள்ளல் பெருமான்னு சொல்லிட்டாரு அகத்தியர்ல இருந்து எல்லாருமே இந்த அடுத்த பிறப்பு அப்படின்றத பத்தி சொல்லிட்டாங்க பத்தி பேசாத ஆட்களே கிடையாது அப்போ மீண்டும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்ப எப்படி இருக்கணும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் எப்படி இதை சுகமா நடத்த முடியுமோ அப்படி சுகமா நடத்தணும் அப்படிதானே கண்டிப்பா எப்படி சுகமா நடத்த முடியுமோ இதை சுகமா நடத்தணும் அப்படி நடத்தினீங்கன்னா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றுலையும் போய் மாட்டி 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 தவிக்கணும் எப்படி இந்த புழு சூடு பட்டா எப்படி துடிக்குதோ அப்படி துடிக்கணும் ஒரு ஒரு நெருப்ப புழு கீட்ட காமிச்சு எப்படி அப்படியே குருகி அப்படியே படுக்கும் எப்படி அப்படி சுருண்டு படுக்கும் அப்படி சுருண்டு படுத்துருவோம் நம்ம எப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் செயல்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா இப்படி சுருண்டு படுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த இயற்கையை ஏற்படுத்திடும் அப்போ இந்த நான் அப்படின்ன கூடிய அந்த தன்மைகளை ஃபர்ஸ்ட் வருவோம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே இந்த நான்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் பேசிடுவேன் ஏன்னா மொத்த இந்த ஸ்பிரிச்சுவலோட பேஸும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அந்த நான் கூடிய இருக்கு நான் எதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும் ரமண மகரிஷ் ஐயா கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டா என்ன கேட்டாருன்னா ஐயா இந்த மாதிரி கடவுளை பார்க்கணும் நீங்க கடவுளை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சரி இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சு நான் கடவுளை பார்க்கணும் சரி கடவுளை பார்க்கணுமா கடவுளை பார்க்கணும்னு எது சொல்லுது அப்படின்னு கேக்குறாரு கடவுளை பார்க்கணும்னு எது சொல்லுது நான் தான் சொல்றேன் அப்படின்னு இல்லை இல்ல கடவுளை ஒண்ணு பாக்கணும்னு ஆசைப்படுது இல்லை அது எது அப்படின்றது கடவுளை பார்க்கறது ஆசைப்படுறது எது அப்படின்னு யோசிக்கிறான் நான் நான் தாங்க நான்றது எது ஐயா நான்றது என்ன ராமசாமிங்க அப்படின்ற ராமசாமின்றது உனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட பெயர் அப்ப எது சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறான் திரும்பவும் எது பார்க்கணும்னு ஆசைப்படுது ஐயா நான் வந்து டாக்டருங்க டாக்டரு நீங்க வாங்குன ஒரு பட்டம் நீங்க படிச்சு படிச்ச படிப்புக்கு நீ பண்ணக்கூடிய ஒரு தொழில் சரி ஓகே அப்ப வேற எது இங்க கேக்குது ஐயா நான் வந்து ஒரு ஆண் ஆண் உன்னோட பாலினம் அது உன்னோட பால் அது இங்க பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்தது எது பார்க்கணும்னு ஆசைப்படுது திரும்ப யோசிக்கிறான் எது பார்க்கணும்னு உண்மை ஆசைப்படுது ஐயா எனக்கு தெரியல போல இருக்குதுங்க அப்படின்ற எனக்கு தெரியல போலங்க அப்படின்றான் ஏன்னா இறைவனை பார்க்கணும்னு சொல்லி ஒன்னுத்தை கேக்குற கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எது பார்க்கணும்னு ஒண்ணு நினைக்குதோ அதையே நீ தெரிஞ்சுக்கலையே அப்புறம் எப்படி இறைவனை பார்ப்பேன் எது ஒன்னுத்தை பார்க்கணும்னு நினைக்குதோ அதுவே என்னன்னு தெரியாதப்ப எப்படி இறைவனை பார்ப்பேன் அப்ப எது பார்க்கணும்னு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு தங்க ஆயத்தப்படுத்துதோ எது பார்க்கணும்னு தூண்டுதோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ இறைவனை பார்த்துருன்றாரு எது பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுது இல்லையா அது எது பாரு அதை நீ பாத்தீங்கன்னா இறைவனை பார்த்திருவேன் அது தெரியாம இறைவனே உங்க முன்னாடி வந்து நின்னாலும் எப்படி கேப்போம் இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனேன் வாரம் வாரம் இப்படி தான் பத்து பேர் கிளம்பி வந்திருங்க இந்தா பத்து ரூபாய் கையில இப்படி போ அப்படின்னு அமுச்சு விட்றீங்க வேஷம் போட்டு வந்திருக்கிறாருன்னு நினைச்சீங்க வேஷம் போட்டு காசு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இது எங்க எடுத்தது பிறை நிலா எங்க வாங்குனது இங்க மேல இருந்து தண்ணி ஒழுகுதே எந்த மோட்டரை எங்க ஃபிக்ஸ் பண்ணி எப்படி மேல இருந்து இந்த தண்ணி வருது இந்த ஆராய்ச்சியில போகுமா போவாதா இறைவனே முன்னாடி வந்தாலும் நீங்க ஒண்ணு இல்லை நான் ஒரு உருவத்திலாம் கிரியேட் பண்ணல நீங்க எந்த உருவத்துல இறைவனை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே உருவத்துல கூட பாருங்க அப்படி தோணுமா தோணாதா அப்ப அதற்கான பக்குவம் இல்லைன்னு அர்த்தம் அதற்கான பக்குவத்தை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா இதுதான் இறைவன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து முன்னாடி நின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க நினைக்கக்கூடிய உருவத்துல வரணுன்ற அவசியமே கிடையாது அது வேற ஒரு உருவத்துல வந்தாலும் இவர் இறைவன் உங்களுக்கு உள்ள உணர்த்திடும் உணர்வுல தெரிஞ்சிடும் நீங்க பாத்துருவீங்க அப்போ இந்த நான் அப்படின்ன கூடிய தத்துவத்துக்கு சொல்லுமே அந்த ஒரு இடத்துல வந்து நிற்கும் இந்த நான் அப்படின்ன கூடியது நான் அப்படின்றத எதுன்னு நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு மட்டும் கிடையாது இந்த நான் அப்படின்னு கேள்வி இன்னைக்கு நான் அப்படின்றத எதை சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் இப்போ இப்ப நான் என்ன வச்சே சொல்றேன் நான்றது எது நான் திருமாறனுங்க இது கொடுக்கப்பட்ட பெயர் வேற நான்றது வந்து ஒரு ஆண் ஆன்றது உனக்கு இங்க வந்து பால் வேற நான்றது வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கேன் அது நீ பண்ணக்கூடிய தொழில் இல்லை நீ பண்ணக்கூடிய செயல் இதுவா வேணா இருக்கட்டும் வேற வேற என்ன அப்படியே நமக்கு ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நான் அப்படின்றது உள்ள பதில் சொல்ல மாட்டேன் நீங்க ஓடுவீங்க இப்போ டூ த்ரீ சார் எவ்வளோ சிக்ஸு சரி இதாவது டேபிள்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது நீங்க சொல்லிடுவீங்க இப்போ பெரிய ஒரு கால்குலேஷனுக்கு பதில் மட்டும் கொடுத்துட்டோம் இல்லைங்களா இந்த மேக்ஸ் புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆன்சர் இருக்கும் படிக்கும்போது நம்ம படிக்கும்போது பின்னாடி ஆன்சர் இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது முன்னாடி கேள்வி இருக்கும் பின்னாடி பதில் இருக்கும் கேள்வியில நம்ம கால்குலேஷன் போட்டு போட்டு பார்ப்போம் கடைசியில் வரலன்னு என்ன தெரியுமா பண்ணுவோம் அப்படியே அந்த ஆன்சர் பேஜை திருப்பி என்ன பதில்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பதிலுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் எஸ் வரணும் ஐம்பத்தி ஆறு அப்படின்ட்டுருக்குன்னா ஓகே ஐம்பத்தி ஆறு எப்படி வந்திருக்கும் ஐம்பத்தி ஆறுன்னு தான் இப்போ இதை கூட்டி கழிக்கணுமா இதை பண்ணணுமா அடுத்த இதை டிவைட் பண்ணணுமா இப்படின்னு அதை பத்தி மட்டும்தான் திங்கிங் இருக்குமே தவிர அந்த ஐம்பத்தி ஆறுல தான் செயல்படுமே தவிர அதை தாண்டி வெளியே போவாது அதனாலதான் பதில் சொல்ல மாட்டாங்க யாருமே உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நீங்களே எப்போ தேடி கண்டுபிடிக்கிறீங்களோ அது உங்களுக்கானது ரமண மகரிஷி ஐயாட்ட வந்து கேட்டாங்க ஐயா அந்த நான் யார் அப்படின்றத நீங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்களே சொல்லுங்க நீங்க யாரு நான் யாரு அப்படின்னு கேட்டான் ஏன்னா நான் யாருன்னு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீ யாருன்னு நீ கண்டுபிடி போன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு அப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மொத்த பேஸுமே இந்த நான் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளதான் அடைஞ்சிருக்கு மொத்த பில்டிங்கையும் நீங்க சரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தட்டுறீங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் தட்டுறீங்க நான் என்ன சொல்றேன்னா கீழே இருக்கக்கூடிய பில்லரை தட்டுங்க முடிஞ்சிடும்ன்ற நானு இந்த மொத்த விஷயமும் இந்த நான விஷயத்துக்குள்ளதான் வந்து நிக்குது என்ன எப்படி சொல்லிட்டான் தெரியுமா என்னோட நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் நான் எத்தனை பேருக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ எனக்கு அறிவுரை சொல்றதா அப்படின்னு முன்னாடி வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க மனைவியா இருக்கட்டும் இல்ல கணவரா இருக்கட்டும் நான் எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க எனக்கு நீ புத்திமதி சொல்றியா ஏன் என்ன

விஷயத்துக்கு கேட்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்ப இதெல்லாம் ஏன் முன்னாடி வந்து நிக்குதுன்னா உங்களோட கௌரவம் முன்னாடி வந்து நிக்குது நான் அப்படின்னக்கூடிய அந்த அகங்காரம் முன்னாடி வந்து நிக்குது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எனக்கு கீழே நாப்பதாயிரம் பேர் வேலை பாக்குற நீ எனக்கே அறிவுரை சொல்றியா அப்படின்னு கூடிய அந்த நான் அப்படின்னக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது அது ஆராய்ச்சி பண்ணனும் எது நான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் நான்ன்றது இந்த உடலா இப்ப சொல்றேன் உங்களுக்கு புரியும் இப்ப திருமாரன் சொன்னது கொடுக்கப்பட்ட பேரு வேற என்னங்க அப்படின்னா இப்ப இந்த திருமாரன்னு சொல்றதே இந்த உடல்ல சொல்றீங்க இப்ப இறந்து கடக்குது இந்த உடல் அப்படின்னா இங்க உள்ள இருந்து ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எதோ என்னன்னு சொல்லுவீங்க இத பெயர் கூப்பிடுவீங்களா பாடி எப்ப எடுக்கிறீங்க அப்படிதானே கேப்பீங்க பாடி ஆமா இல்லையா பாடி எப்ப எடுக்கிறீங்க அப்ப இவளால கொடுக்கப்பட்ட பெயர் எதுக்கு கொடுத்துருக்கீங்க எதுக்கு எந்த எதுக்காக அந்த பெயர் வச்சிருக்கீங்க யாருக்கு அந்த பெயர் வச்சிருக்கீங்க ஏங்க இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறாருன்னா அவங்களோட பேரிட்டு தானே கூப்பிடணும் உள்ள ஸ்ரீனிவாசன் இருக்கீங்களா சும்மா ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் அதுக்காக சொல்றேன் சரி இருந்தாலும் அது ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இப்போ ஒரு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னா என்னோட காலங்கத்தில் அபசகூலமாக பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க புரியணும்னா சில விஷயம் சொல்லிதான் ஆகணும் பேசலாம்ல பேசலாம் தாராளமாக நீங்க ஒரு ஆறு மணிக்கு கிளம்பணும் அது வரைக்கும் பேசுங்க என்டர்டெயின் ஆகட்டும் சரி இப்போ ஒரு ஸ்ரீனிவாசன்ற ஒருத்தர் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறாரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவரோட வாழ்க்கையை நடத்திருக்கிறாரு இப்ப அந்த எழுபது வருஷம் கழிச்சு இறந்து கிடக்கிறாரு அப்படின் போது ஸ்ரீனிவாசன் இறந்துருக்காருங்க ஸ்ரீனிவாசன் அங்க படுத்திருக்கிறாரு அப்படி நான் சொல்றீங்க ஸ்ரீனிவாசன் எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேக்குறீங்க பாடி எப்ப பாடி எப்ப எடுக்கிறீங்க அவ்வளவு நாள் கூட பழகனவளா இருப்பான் அவ்வளோ நாள் கூட இருந்தவங்க இருப்பான் அப்படி பாடின்ற பெயர் தான் அது குண்டு ஏன் அப்ப இவ்வளவு நாள ஸ்ரீனிவாசன் ஏதா அந்த பாடியா கிடையாது போட்டுருங்க ஐயோ ஸ்ரீனிவாசன் அங்க இல்ல ஸ்ரீனிவாசனோட கால் வெட்டப்பட்ட நிலையில் அங்க கிடக்குதுன்றீங்களா ஸ்ரீனிவாசனோட கால் வெட்டப்பட்ட நிலையில் கிடக்குது இன்னொரு காலையும் வெட்டி போட்டுறீங்க ஐயோ ஸ்ரீனிவாசனோட இன்னொரு கால் அப்படிதான் சொல்லுவீங்க ஸ்ரீனிவாசன் பாதி போயிட்டாருங்க அப்படியா சொல்றீங்க கிடையாது சரி இந்த உடம்பு இருந்து இது வரைக்கும் கருத்து வரைக்கும் வெட்டி போடுறீங்க ஐயோ ஸ்ரீனிவாசனோட உடம்பு வெட்டப்பட்டிருக்குங்க அப்படிதான் சொல்றோம் சரி ஸ்ரீனிவாசனோட கையை வெட்டப்பட்டிருக்கு ஐயோ ஸ்ரீனிவாசனோட கையுங்க அப்படின்னு தான் சொல்றீங்க ஸ்ரீனிவாசன் சொல்றீங்க அதை இப்போ சரிங்க மூலையை தாங்க நான் ரொம்ப மெயினாக சொல்றேங்க அதனால தலைப்பகுதி இருக்கிறத தான் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்கிறேன் சரி இப்போ தலைய ஒரு சைடு வெட் தலையை மொத்தமா இப்படி வெட்டி அந்த சைடு ஒரு சைடு போட்டு வச்சிருக்கிறேன் என்ன சொல்லுவீங்க ஸ்ரீனிவாசனோட தலை வெட்டப்பட்ட நிலையில் அங்க கிடக்குது அப்படிதான் என்ன சொல்றீங்க ஸ்ரீனிவாசனோட மூளை அப்படின்னு சொல்றீங்க சீனிவாசனோட ஹார்ட் அப்படி சொல்றீங்க ஸ்ரீனிவாசனோட கிட்னி அப்படின்னு சொல்றீங்க தவிர அதுதான் ஸ்ரீனிவாசன் யாருமே சொல்லலையே அப்ப அந்த உடல் நீங்களா இந்த கைய காலு தனியா கடக்குதுன்னா அது நீங்களா இப்ப ஹார்ட் பண்ணிடுறாங்க ஹார்ட மாத்திடுறாங்க கிட்னிய மாத்திடுறாங்க அப்ப இன்னொருத்தர் வந்துட்டாங்களா உங்களுக்குள்ள இன்னொருத்தரோட உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எடுத்து இந்த சைடு வைக்கிறோம் அப்ப அவங்க வந்துட்டாங்களா என்ன பேர் சொல்லி அழைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கதான் இருக்கிறாங்க அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது எதையோ ஒண்ணு தலைக்கிறீங்களா அது எது அத நீங்க சொல்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்ப இந்த உடலா கிடையாது அப்ப இந்த மனமா செயல்படக்கூடிய மனமா மனம் தான் இருக்குது எங்க அது ஒரு பொருளா இருக்கா அது ஒரு பிசிக்கலாக தெரியுதா உங்களுக்கு மனம்ன்றது ஒரு ஆர்கனா இருக்குதா அது எங்க இருக்குது மனன்றது எது பார்க்க முடியலையே அப்ப எதை சொல்றீங்க எதை குறிப்பிடுறீங்க சரி இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க மனமும் இருக்குது செயல்படாம இருக்குது இப்ப எதை சொல்றீங்க செயல்படுறதுனால அந்த பெயரிட்டு அழைப்பீங்களா இல்லை செயல்படாம இருக்கிறதுனாலயே பேரிட்டு அழைப்பீங்களா இப்ப இறந்து போனதுக்கப்புறம் மனம் எங்கே போச்சு இப்போ அவரோட பெயர் எங்கே போச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்ல எதற்காக இந்த நான் 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 இவ்வளவு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா அது புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் எல்லாத்துல இருந்தும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா விடுதலை பெற்றுடலாம் இந்த நான்ற ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துல இருந்து விடுதலை பெற்றுடலாம் இது புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஏன் தெரியுமா பல பேரு கடைசி வரைக்கும் நான் பேச ஆரம்பிச்சு ஒரு ரெண்டரை வருஷம் அந்த தான் இருக்கும் சும்மா நார்மலா ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பேன் அவங்ககிட்ட உட்காந்து எங்கேயா பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பேன் ஐயா பதினஞ்சு வருஷமா இதை தாங்கையா தேடிட்டு இருந்தேன் இந்த பத்து நிமிஷத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது நான் கிடையாது இது சில பேருக்கு யார் சொன்னாலுமே பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா தேடிட்டு இருப்பான் அந்த விஷயத்த பத்து நிமிஷத்துல யாராவது ஒருத்த சொல்லிட்டு போயிருப்பான் கம்மியான லெவல்ல டிராவல் பண்ணவும் சொல்லிட்டு போயிருப்பான் எதுக்காக அப்படின்னா நான் பதினஞ்சு வருஷம்னா இதுல டிராவல் பண்ணல நான் அப்படியே வந்து ஏதோ சில விஷயங்கள் புரிஞ்சது ஏதோ சில விஷயங்கள் கேட்டேன் சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டுச்சுன்றதுனால வந்து பேசிக்கிறேன் இருக்கிறேன் ஏன் பதினஞ்சு வருஷமாயும் அவங்களுக்கு அது புரியல அப்படின்னா அவங்க அதை பத்தி யோசிக்கலன்னு அர்த்தம் அதை பத்தி திங்க் பண்ணலன்னு அர்த்தம் அதுக்குள்ள அவங்க ஆயுதத்தப்படலைன்னு அர்த்தம் அதை பத்தி தேடலன்னு அர்த்தம் என்னதான் அவங்க பக்தி பண்ணியிருந்தாலும் என்னதான் அவங்க எங்க பல ஸ்தலங்கள் ஓடி இருந்தாலும் இந்த ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல நான் யார் அப்படின்னு கூடிய ஆராய்ச்சி எதுக்காக இங்க வந்திருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்படின்ற அனைத்து விஷயங்களும் எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க எப்போ முற்படுறீங்களோ இங்க அனைவருக்கும் இறைவன் உணர்த்துவார் அதை பண்றேன் ஓகே சாமி கும்புற போறேன் வரேன் இங்க பக்தி இங்க பண்ணிட்டு பல ஒரு காசிக்கு போயிருப்பான் இங்க இருந்து டிக்கெட் போட்டு காசிக்கு போயிருப்பான் போய் புனித நதி நீராடிட்டு வந்திருப்பான் இங்க அங்க இருந்துட்டே போடு ஓ அப்படின்னா சரி சரி வந்து அவன் என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அவனால வெட்டாமல் சரி பட்ட மாட்டான் வரேன் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து அதில் வேற இறைவனுக்கு ஒரு பகுதி இது இந்த கட்ட பஞ்சாயத்தை மட்டும் கரெக்டாக முடிச்சு வச்சுன்னா உனக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் தந்துடுறேன் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரா முருகர் கட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி சிவன் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரா உங்களோட ஆத்ம திருப்திக்கு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க ஆனால் என்ன எவ்வளோ நதிகளில் நீராடினாலும் எத்தனை கோயில் ஸ்தலங்களுக்கு போனாலும் எது பிரயோஜனம் மனம் மாறலனால மாறாது எழுதி தர வேணா உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் வேணா தவம் பண்ணுங்க மனம் மாறலன்னா ஒன்னும் மாறாது ஏரியா உங்களுக்கு பத்திரம் பேப்பர்ல ஆயிரம் ரூபாய் பேப்பர்ல எழுதி தரணுமா எழுதி தரேன் ஏன்னா அத்தனை சித்தர்களும் கடைசியில வந்து நிக்கக்கூடிய இடம் எது எல்லாருமே சொல்ற இடம் எது அப்படின்னா இந்த பக்குவப்பட்ட தான் சொல்றாங்களே தவிர இருபது வருஷம் தவம் பண்ணி அந்த பக்குவப்படலைன்னா கஷ்டம்தான் கஷ்டம் தான் விஸ்வாமித்ரா பதினஞ்சு வருஷம் தவங்க அப்புறம் பதினஞ்சு வருஷம் தவங்க அப்புறம் ஒரு பெண்ணை பாக்குறாரு பார்த்த உடனே ஆஹா என்ன அழகான பெண்ணு இவ இந்த பெண் கூட நம்ம வந்து ஒரு புனரல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அந்த பொண்ணு கூட செக்ஷுவலா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போயிருக்கிறாரு மொத்த தவமும் கலைஞ்சு போச்சு பதினஞ்சு வருஷம் பண்ணது டோட்டல் காலி அப்ப பதினஞ்சு வருஷம் பண்ணி என்னத்த புலன் அடக்கணும் நம்ம உங்களை புலன் அடக்குங்கன்னு நான் சொல்லல ஆனா அவர் எதை நோக்கி இருந்தாரோ அதுவே அத்தனை வருஷம் தவம் பண்ணி அடையலேன்ற நான் மனம் அப்படி செயல்பட்டு போய்கிட்டே இருக்கும் மனம் அடங்கிடுச்சுன்னு நம்ம நினைப்போம் இல்ல எத்தனை வருஷம் நீங்க தவம் பண்ணாலும் மனம் அடங்காது அது அதனாலதான் என்ன சொல்றேன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு செயலியும் கவனத்தை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் புரியுதா என்ன செயல் செய்தாலும் அதுல கவனத்தை வச்சுக்கணும் எது உங்களுக்கு வந்தாலும் என்ன கேக்குறீங்க இப்ப மனம் மாறி சொல்றேன் நான் மனம் மாறி இறைவனை உணர்ந்தால் போதுமா போதும் தாராளமா போதும் கோவிலுக்கு எல்லாம் போக வேண்டாமா போக வேண்டாம் ஓ அதுதான் இவரு சுகிசி மையா ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா கோயில் அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய டாபிக் பத்தி பேசிருக்கேன் அவசியம்தான் போய்க்கலாம் தவறு எல்லாம் எதுவுமே தவறு கிடையாது எதுவுமே தவறு கிடையாது தாராளமா கோயிலுக்கு போங்க வாங்க இதை வந்து சிவ வாக்கியரும் வந்து உணர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறார் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணு என்று சொல்லும் ஏனடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிசுவை அறியுமோ அப்படின்னு கூடிய பாடல் சிவவாக்கியரோட பாடல் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்னது நட்டக்கல்லை தெய்வம் என்று ஒரு கல்லை நட்டு அது தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்துறீங்க பூ போடுறீங்க அர்ச்சனை பண்றீங்க நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து அந்த சிலையை சுத்தி வந்து முனு முனுவென்று ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருக்கீங்க சுத்தி வந்து முனுமணும் என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்ட கல்லு பேசுமோ நாதன் இருக்கையில் நட்ட கல்லு பேசுமாடா உனக்குள்ளதாண்டா இறைவன் இருக்கிறாரு அதுல இல்ல அதுலயும் இருக்கிறாரு ஆனா எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு வழங்க வேண்டியது எங்க இங்க அப்ப என்ன உள்ள இருக்குன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானா அவன் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கூட கிடையாதுன்றாங்க எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே இதை சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணுத்த உணர்ந்தா வெளியே நீ பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது கடவுள் அப்படின்ற பெயர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா கட உள் கட உள் கவனிக்கணும் நல்லா கடந்து உள்ளே செல் அப்படின்றதுதான் கடவுள் இதைத்தான் வந்து இப்படியே விட்டா இவங்க வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றது பதினாறு என்ன பண்ணா உள் கடன்னு மாத்துனார் உள்ள கட அப்படின்னு மாத்தினார் உள்ள கடந்து போ அப்படின்னு மாத்தினார் எத்தனை பாடல் சொல்றோம் இதனால சிவ வாக்கியர் இந்த மாதிரியான பாடல் அவரை வந்து கடவுள் மறுப்பாளர்லாம் ஆஹ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நீங்க கடவுளுக்கு எதிர்பார்க்க சொல்றீங்க கடவுளுக்கு எதிர்பார்க்க சொல்லல அந்த இடத்துல இருந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது சரிதான் ஏன் ஏன் வள்ளல் பெருமாள் நீங்க யாரும் சிலை வழிபாடு எல்லாம் கூடாதுன்றாரு ஏன்னா சிலையை நீ பாத்தனா அதை பார்த்து மட்டுமே ஏமாந்துடுற ஒலியின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதனால அதனாலதான் சொல்றாரு அப்போ கோயில் அவசியமானா அவசியம் வச்சுக்குங்க அதுக்காக இப்ப நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னா தாராளமா போவேன் போய் சாமி கும்பிட மாட்டேன்னா கும்பிடுவேன் அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இல்லையா உணர்வேன் எதுவுமே தப்பு கிடையாது போவேன் வருவேன் இருப்பேன் இது எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் அது எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கிடையாது எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்துட்டு போயிட்டே இருங்க ஆனா அங்கே மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது மட்டும்தான் தப்புன்னு நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இருக்கின்றது உணருங்கன்ற நான் எல்லா மதத்துக்கும் போவேன் நான் இதுக்கு கிறிஸ்டியானிட்டி சர்ச்சுக்கு போவேன் கிறிஸ்மஸ்க்கெலாம் சர்ச்சில் தான் இருந்தேன் தர்காவுக்கு போகலாம் எல்லா இடத்துக்குமே போகலாமே தப்பே கிடையாது நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நான் ரிலீஜியஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கவே முடியாது நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்கன்னா ரிலீஜியஸா இருக்க முடியாது ஐயோ என்னோட கடவுள் நான் இதைத்தான் பண்ணுவேன் உங்ககிட்ட படைச்ச உங்க கடவுள் படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் முன்னேறல வாழ்த்துக்கள் நீங்க அப்படியே இருங்க இஃப் யூ ஆர் ரிலீஜியஸ் இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் நீங்க அப்படி இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாதுன்னா எல்லா மதமும் மார்க்கம் தானே தவிர எல்லா மதங்களும் என்னது மார்க்கம் தான் அது ஒரு இறைவன் அடைவதற்கு அது ஒரு வழி இப்ப என்ன இப்போ விழுப்புரம் போனோம் பல ரூட் உண்டு விழுப்புரம் போறதுக்கு ஊருக்குள்ள சுத்தி போறது இருக்கு டோல்கேட்டை கட் பண்ணிட்டு கட் டோல்கேட்டை பணம் கட்டாம உள்ள பூந்து போறது இருக்கு ஈசிஆர் வழியா போறது இருக்குது அப்படியே தாம்பரம் ஏறி தாம்பரம் வழியா போய் விழுப்புரத்தை அடைகிறது இருக்கு இருக்கா இல்லையா பாண்டிச்சேரி வழியா சுத்தி இருக்கு பல வழிகள் உண்டு அடைவதற்கு நீங்க போகக்கூடிய டெஸ்டினேஷனை அப்போ மியூட் போட்டுங்க மியூட் போட்டுக்குங்க அப்போ பல வழிகள் உண்டு இறைவனை அடைவதற்கு அதுக்காக இதுதான் சரி அப்படின்னு நம்ம நிக்க கூடாது நான் வந்து பாண்டிச்சேரி ரூட்டு தாங்க கரெக்ட் விழுப்புரத்துக்கு வேற ரூட்டே கிடையாதுன்னா அங்க கவனிக்கணும் நீங்க உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம் இப்படிதான் மார்க்க இப்படிதான் பல மதங்கள் நம்மள பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கிரௌடு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் அது ரொம்ப டீப்பா போக விருப்பப்படல ஆனா நீ தெளிவடைஞ்சுக்குங்கன்ற என்ன நடந்துரும் என்னை தவிர சில மதங்கள்ல சொல்லப்படுது நான் இப்ப மத்த கடவுளுக்கு படைச்சத நீடக்கூடாது சொல்லப்படுது என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க என்ன ஆயிடும் எதை பண்ணாதீங்கன்றாங்களோ எதை பண்ணாதீங்கன்றாங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒன்னு தாம பண்றான்னு அர்த்தம் நீ இருந்து வேற எந்த இடத்துக்கு போகக்கூடாது வேற சர்ச்சுக்கு போகக்கூடாது வேற கோயிலுக்கு போகக்கூடாது நீ சிவனை வழிபடுறேன்னா சிவனை தான் வழிபடணும் நீ பெருமாள் வழிபடக்கூடாது நீ வந்து அஹ் ஏசுநாதர் வழிபடுறா மட்டும் தான் வழிபடணும் அவங்க அம்மாவை வழிபடக்கூடாது எதுக்கு யாரை வேணா வழிபட்டுட்டு போங்க அப்படி இருக்கு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வாய்க்காதுன்ற நான் எல்லாத்துலேயுமே ஓப்பனாக இருக்கணும் இருந்தால் ஈஸியாக புரியுதா நான் சொல்றது ஸோ இன்னைக்கான உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து விருப்பப்படலை உங்களுக்கான டாஸ்க் என்ன இன்னைக்கு அப்படின்னா நான் யார் நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு பதில் வேண்டும் என்ன பண்ணணும் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு இந்த கேள்வியை கேட்பேன் டெய்லி இதை டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பேன் உங்களுக்கு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும் அன்றை அன்றைய நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் நான் யார் அப்படின்னு அப்பப்போ இன்னைக்கு கேட்குறீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க வேலை கூட பாருங்க சமையல் கூட பண்ணுங்க நான்றது எது தாண்டா பட்டுன்னு ஒரு நாளில் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல் ஒரு அறுபது வயசுல இருக்கீங்கன்னா இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் நம்மளோட உயிர் பிரிஞ்சிடுமே இப்ப இங்க ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்குது அது எது வாழ்ந்துட்டு இருக்குது எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னக்கூடிய ஒரு தேடுங்க கேள்வி உங்களுக்கு வரணும் பண்ணிடலாமா பண்ணிடலாமா நான் யார் அப்படின்னக்கூடிய கேள்வியை நீங்க இன்னைக்கு கேட்கணும் இன்னொரு டாஸ்க்கும் தரேன் அது வந்து உங்களோட லைஃப்ல நான் யார்ன்றது முழுவதுமாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப பயணம் பண்ணுங்க வேற ஒரு பதில் கிடைக்கும் மீண்டும் பயணம் பண்ணுங்க வேற ஒரு பதில் கிடைக்கும் மீண்டும் பயணம் பண்ணுங்க இன்னொரு பதில் கிடைக்கும் நிக்காதீங்க திரும்ப போடுங்க திரும்ப இன்னொரு பதில் கிடைக்கும் நான்ன்றது மனம் அப்படின்னும் நான்ன்றது ஆன்மா அப்படின்னு ஓடுங்க திரும்ப ஓடுங்க நான்ன்றது ஆன்மாவா அப்படின்னு ஓடுங்க நீங்கன்றது ஆன்மா அப்படின்னா அப்ப இன்னொருத்தருக்குள்ள இருக்கிறது அதுவும் ஆன்மா தான அப்ப உங்களுக்கு என்ன தனி சிறப்பு அப்ப எது சரி ஆன்மா யாரோடது ஆன்மா இறைவன் சொல்லி சொல்றோம் அப்ப நான்றது இது ஆன்மா இறைவன் அப்படின்னா அப்ப இறைவன் தானே அதை குறிப்பிடுறீங்க அப்ப நீங்க எது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அதாவது ஒரு பொருள் இப்போ இந்த டம்ளர்ல முழுவதும் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ குட்டி குட்டியான டம்ளர்ல இதை அப்படியே ஊத்துறேன் இப்போ இந்த தண்ணி இந்த தண்ணி வேறு தண்ணியா அல்லது ஒரே தண்ணியா ஒரே தண்ணி வேறு வேறான ஒரு இதுல இருக்கு வேறு வேற பாத்திரத்துல இருக்குன்றக்காக அது வேற ஆயிடாது இல்ல ஒரு கடல் தண்ணியை எடுத்துட்டு வரீங்க கடல் தண்ணிய இதுல ஊத்தி வைக்கிறீங்க இப்ப கடல் தண்ணியா இல்ல இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தனி சிறப்பு இருக்கு கடல் தண்ணி அந்த கடல் தண்ணி இன்னும் ஒரு நூறு டம்ளர்ல நீங்க ஊத்துனா கூட அது கடல் தண்ணி தான் அது வெவ் வேறு தனி சிறப்பு பெறாது ஆமாவா இல்லையா அப்போ அங்க இருந்து வந்தது அங்க 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 அங்கே ஃபிளிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது தண்ணி சிறப்பா அது அப்ப அதுக்கு பெயர் என்ன அப்படின்றத நீங்க கேட்கணும் கேட்டுடலாம் தானே சரி இது வந்து நீங்க இதுக்கப்புறம் டெய்லியும் கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன நாளைக்கு கேட்பேன் எத்தனை இடத்துல நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்பேன் என்ன பண்ணணும் அப்படின்னா கோபம் என்ன பண்ணுவோம் கோபம் அதிகமாக நம்மளுக்கு வரும் எந்த செயல் செய்தாலும் மற்றவங்க ஏதாவது நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னா உடனே கோபம் வரும் ஏதாவது ஃபோன் பேசுறது கேட்கல அப்படின்னா பட்டுன்னு கோபம் வரும் ஆப்போசிட்டில் இருக்க போசம் நம்மளுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா உடனே கோபம் வரும் இந்த கோபத்தை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அடக்க போறீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை கோபத்தை அடக்குங்க அப்படின்லாம் நான் சொல்லலை கோபத்தை கவனிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க கோபத்தை கவனிக்க போறீங்க தேவையற்ற கோபம் தேவையுள்ள கோபம் ரெண்டு கோபம் இருக்கு அதாவது இப்போ ஒரு கோபப்படுறோம் ஃபோன் பேசுறோம் ஃபோன் ஆப்போசிட்ல இருக்க போசனுக்கு கேக்கல அப்ப என்ன அந்த இடத்துல டவர் பிரச்சனை உண்டு இல்ல உங்க ஃபோன்ல பிரச்சனை இருக்கு இல்ல அவங்களோட ஃபோன்ல பிரச்சனை இருக்கு அப்ப அது சரி செய்யாம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசுறது கேட்காது நடக்காது அப்ப அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர நீங்க இங்காக இயலாமைக்காக நீங்க கோப பண்ணணுன்ற அவசியம் கிடையாது கோபம் இருந்து வரும் அப்படின்னா இயலாமையில இருந்து வரும் அப்ப அந்த ஏலாமைனால நீங்க கோபம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன் அந்த கோபம் வருது அப்படின்றத நீங்க கவனிக்கணும் கோபப்படுமோ நான் கோபப்பட்டு இருக்குன்றது கவனிச்சா போதும் நீங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லல கோபத்துக்கு தூக்கி எறிகிறது டம்ளரை தூக்கி எறிகிறது கோபத்துல போனை தூக்கி எறிகிறது கோபத்துல டிவி போட்டு உடைக்கிறதுலாம் ஏன் நடக்குது அப்படின்னா நான் வடிகள் பண்ணுவார்ல இப்படியே அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எரிஞ்சுறேன் ஐயோ உடப்போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவார்ல இதுதானே நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்றோம் கோபத்துல ஒன்னுத்தை விட்டு எரிஞ்சிடறது உடச்சிடறது அப்படியே தெரியும் ஆகுறது கொஞ்சம் தான் போயிட்டுமோ இப்ப திரும்ப அந்த போன் மாத்துறதுக்கு டிவியை மாத்துறதுக்கு திரும்ப இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ என்ன கோபம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா யார் முதல்ல பாதிக்கப்படுறா அப்படின்னா நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க ஆப்போசிட்ல இருக்க போசன் கிடையாது கோபம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்களோட செல்கள் உள்ள அழியுதுன்னு அர்த்தம் சீக்கிரமாக முதுமை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சீக்கிரமாக இறப்பை நோக்கி பயணம் பண்றீங்கன்னு அர்த்தம் ஒரு கொல்லிக்கட்டையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா முழுமையாக எரிஞ்சிருக்கக்கூடிய கொல்லிக்கட்டியை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுட உங்களை தான் அப்புறம் தான் அடிக்கிறவங்கள சுடும் ஃபர்ஸ்ட் காயப்படுறது யாரு உங்களுக்கு தான் சரி எடுக்கும் போது உங்களுக்கு காயப்பட்டுச்சு அடிக்கும்போது இன்னொருத்தனையும் காயப்படுத்திட்டீங்க இப்ப திரும்ப அந்த கோபத்தை கையில வச்சுங்க அப்படி இருக்கும் அந்த கொல்லிக்கட்டை கையில வச்சிருந்தீங்க அப்படி இருக்கும் உங்களை தான் சுட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஆப்போசிட்ல என்ன பண்ணனும் கோபம் வரும்போது கோபத்தை கவனிச்சு இது தேவையில்ல கோபமா தேவையற்ற கோபமான்றது நீங்க எழுதணும் அப்ப எத்தனை எப்படி அந்தந்த நேரத்துல நீங்க கவனிக்க முடியலனாலுமே அந்தந்த நேரத்துல அத நீங்க கவனிக்க முடியலனாலும் இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து படுக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இதுக்காக டைம் ஒதுக்கி எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நோட் பண்றீங்க இந்த இடத்துல நான் தேவையில்லாம கோபப்பட்டேன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எந்த இடத்துல கோபப்பட்டேன் என் மனைவி இப்படி சொல்லும் போது அதுக்கு கோபப்படணுன்ற அவசியமே இல்லை ஆனால் கோபப்பட்டேன் பாயிண்ட் நம்பர் டூ பல பேர் நம்ம நினைச்சிருக்கோம் இல்ல சரி இந்த இடத்துல எல்லாம் வந்து தேவையில்லாம கோபப்பட்டுமோ அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அந்த மாதிரியான விஷயத்த எழுத சொல்லி சொல்றேன் இல்லைங்க நான் வந்து மனசுல கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்துச்சுங்க மனசுல எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வரக்கூடாது ஒரு நோட்டு எடுத்து எதுக்காக நான் கோபப்பட்டேன்ன்றத பாயிண்ட்டா எழுதி எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு நாளைக்கு நான் கேட்பேன் இதுக்கு மட்டும் நீங்க செயல்படுத்தும் இந்த இது எனக்காக பண்ணிடலாமா இது எனக்காக பண்ணலாம் தானே பண்ணலாம் சார் தயவு செஞ்சு பண்ணிடுங்க இத எனக்காக பண்ணுங்க கண்டிப்பா ஒருத்தன் ஒரு ஒன்றரை மணி நேரம் கத்துன நானு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் கத்துனானே அவனுக்காக ஏது பண்றேன்னு சொல்லி ஒரு ஏழு நாள் அதுக்கப்புறம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை அதுக்கப்புறம் நீங்க சுதந்திரமாக சுத்து போகிறீங்க நாலு மணிக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை நாலரை வரைக்கும் யாரும் உங்களுக்கு அஞ்சரை வரைக்கும் பேச போறது இல்லை எதுவும் நடக்க போறது இல்லை இருக்கும்போதே பயன்படுத்திக்கிங்கன்ற எல்லாருக்குமே இது கிடைக்கல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னாலும் இதே பேசுவனான்றதும் தெரியாது இன்னைக்கு பேச மேட்டர்லாம் அடுத்த கிளாஸ்ல பேசுவனான்றதும் தெரியாது எந்தெந்த நேரத்துல எது இது வருதோ எந்தெந்த எக்ஸாம்பிள் வருதோ அந்தந்த நேரத்தில் இதே டம்ளர் எடுத்து காட்டுவானும் தெரியாது அதனால எந்தெந்த நேரத்தில் எது எது வருதோ அந்தந்த நேரத்தில் அதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு சொன்ன டாஸ்க்கு கோபப்படக்கூடிய இடங்களை கவனிக்கணும் எத்தனை இடத்துல கோபப்பட நோட் பண்ணணும் அதே மாதிரி இந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை மட்டும் நீங்கள் பயணம் பண்ணி போகணும் கிளியரா கிளியரா சிரிச்ச முகம் ரொம்ப இருக்காதீங்க யாரா கேக்குறாங்க நல்லா இருக்க இரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லாதீங்க கிடையாது ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க மாறிகம் நல்லா இருப்பான் அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது கேக்குதா நான் பேசுறது நான் உண்மையாவே நல்லா இருப்பான் அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது பணம் காசு இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனா நல்லா இருக்குன்னு இருந்து வார்த்தை மட்டும் வராது எப்படிங்க இருக்கீங்க என்ன எனக்கு என்ன ஏதோ இருக்க இறைவன் என்ன அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுத்து அப்படியே மிழுகுவான் ஏன்னா உனக்கு என்னடா நல்லா நல்லாடா இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்றது ஆஹ் இருக்கக்கூடிய விஷயத்தையே யோசிச்சுட்டு இருப்பான் எது எது இல்லையா யோசிச்சுருப்பான் இருக்கிற விஷயத்தையும் பத்தி யோசிக்கவே இல்லை அப்ப என்ன யாராவது கேட்டாங்கன்னா சிரிச்ச மூலத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க நல்லாவே நீங்க இருக்கலனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க என்கிட்ட பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னங்க எப்பயுமே பாசிட்டிவாவே சொல்றீங்க இது வரைக்கும் உங்களோட வாயிலிருந்து ஒரு நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயமே நான் கேள்விப்பட்டது இல்ல அப்படி மாத்திக்கிங்கன்றவங்களை வாய்ஸ் கேக்குது இல்லை நான் பேசுறது உங்களை நீங்க அப்படி மாத்திக்கிங்க உண்மையாவே சொல்ல 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 ஒரு கருத்துக்கு மேலே நல்லா தான் இருப்பீங்க நீங்க சரிங்களா சோ சோ இன்றைய நாளில் இந்த விஷயம் தான் இன்னைக்கு பயணம் பண்ணுங்க கிளாஸில் மீண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல மீண்டும் சந்திப்போம் சரிங்களா நாளைக்கு கிளாஸ்ல மீண்டும் இறைவனோட அருளால் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி குருவேஸ்வரனும் நன்றிகள் அனைவருக்கும் கடைப்பிடிங்க சொல்ற விஷயத்த கடைப்பிடிங்க நான் யார் அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க எந்த இடத்துல அகங்காரம் வெளிப்பட்டாலும் அது நான்கு தன்மையில இருந்து வெளிப்படுது அதை கவனிங்க எந்த இடத்துல கோபம் வந்தாலும் அந்த நான்கு தன்மை ஏழாமல இருந்து வருது அதை கவனிங்க நன்றிகள் அனைவரும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கால்லாம் சேலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது காரணமே என்ன அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது வழிபாடு பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்